ஐயோ, இந்த அநியாயத்தை வந்து பாருங்கடா. இந்த கூத்த நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா. என்னாச்சு? உங்க அப்பா மறுபடியும் போக விட ஆரம்பிச்சுட்டாருடா. அதுக்கு ஏன் சத்தம் போறப்ப? நான் கேக்குறேன், ஏண்டி என்னடி ஆச்சு? ஏன் இப்படி காட்டுக்கத்துல கத்துற? அப்பா செய்யறது செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிறீங்களா? எங்க கைய காட்டுங்க. அந்த கைய நீட்டுங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ரெண்டு கையை நீட்டுங்க. என்கிட்ட ஒரு பேஷண்ட் எல்லாம் சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே பிடிச்சா இப்படி என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? என்ன பாத்துக்கிறதுக்காக தானே உன்னை MBBS படிக்க வச்சேன். உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு மாட்டு வைத்தியம் படிக்க வச்சேன். என்ன மாடுங்கிறீங்களா? அப்பா உன்ன தப்பா சொல்லுவாராமா? நீ மாதா, அது கோமாதா? எங்க குலமாதா? ஐயா கொஞ்சம் அப்படியே இருங்க. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, என்னைக்கு இந்த குடும்பம் இதே போல சந்தோஷமா இருக்கணும். கம்பௌண்டரையா, கம்பௌண்டரையா, என்ன சாமி? மாடு சரி பிடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர் கூட காட்டணுங்க. மாட்டு மூத்திரம் பிடிச்சிட்டு வா, பரிசோதனை பண்ணி பாக்கணும் டாக்டர் சொன்னாருங்க. அதாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்ப பிடிச்சதானே? சுட சுட பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். வேணா தொட்டு பாருங்க. அப்பா அஞ்சனையா, எல்லாம் வெற்றியா முடியணும். டாக்டர், யோ பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து தொந்தரவு பண்ற. சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சலி தானே, மனுஷன் உள்ளாம உன்ன யாரு மனுஷன் சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா? அது கூட என்ன பார்த்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மை சார்? நம்ம பரமரன் சொல்லி என்ன சேர்த்துக்க? சரி என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயரை கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான். என்ன வியாதி அது சொல்லியா? நீங்க தானே டாக்டர், பார்த்து சொல்லுங்க. கம்பௌண்டர் சார், ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு கம்முன்னு இருக்கு. பிராந்தி ஊத்தி பாரு, பிச்சுட்டு போ. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா? அப்ப காதுதான் ரிப்பேரு. நீ டாக்டரா? நான் டாக்டரையா? புத்திசாலித்தனமா ஏதாவது சொன்னா கேட்க மாட்டீங்களே. இங்க ஏன் தகராறு தானா? காதுகிட்ட ஏதோ கடிச்சு வீங்கி இருக்கு. அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்படா, ஒரு இன்ஜெக்ஷன் போற, எல்லாம் சரியா போயிரும். ஓ அந்த டெலா மிஷின் எடு சார். மஞ்சளா புழுவா சார்? இத்தனை வருஷமா என் கூட இருக்க மருந்து பேர் கூட தெரியலையா? அந்த மஞ்சள் கூட இதுலயும் தகராறா? குப்புசாமி இன்ஜெக்ஷன் போட போறேன், குதிரை ஓடிடாம பாத்துக்க. என்ன சார் என் சர்வீஸ் என்ன அனுபவம் என்ன? எத்தனை குதிரைய பாத்திருக்க? என்ன மீறி இது ஓடிடுமா? நான் புடிச்சா நிக்காதியா? அது மூணு ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதான முதல் ரவுண்டு. என்ன முதல் ரவுண்டு? முதல் ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு, ரெண்டாவது ரவுண்டுக்கு எப்படி வரப்போறாரோ? அதோ அவசரப்படாங்க. நல்ல வேலை பீச் குதிரை கொண்டாந்த, ரேஸ் குதிரை கொண்டாந்துருந்த. டாக்டர் கிண்டி தாண்டி போயிட்டு இருப்பாரு. தல்றா வரவே வராது.
மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு கிளாஸ் உண்டா? இதுக்கு குடிக்கத்தாயா? நீங்க வெளியிட்டு வைத்தியம் பாப்பீங்களா இல்ல வாய்க்குள்ள இறங்கி வைத்தியம் பாக்க போறீங்களா? யோ, வாயெல்லாம் புண்ணா இருக்கும் போதே இவ்வளவு துமரா பேசுறிய? புண்ணு குணமாயிருச்சுனா நீ என்ன பேச்சு பேசுவ? ஏந்திரியா, பல்லாலே தேங்காய் திருக்கணும். டோக்கன் வேணும். உனக்கு எதுக்கு டோக்கன்? நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? கமலா. எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்தேன், இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்கேன். கல்யாணம் ஆயிச்சா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன். எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாட்டோம். என்ன வியாதி? எய்ட்ஸா? வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? அது என்னமோ தெரியல டாக்டர், கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்கு முணுக்குன்னு கோவம் வருது. அப்படியா? எதுக்கெல்லாம் இப்படி கோவம் வருது? யாராவது கேள்வி கேட்டா கோவம் வருது. கேள்வி கேட்டா அனாவசியமா எதுக்குங்க கோச்சுக்கணும்? என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கேள்வி கேப்ப? ஐயா, நீ டாக்டர்னா பெரிய கொம்புன்னு நினைப்போம் மனசுல. என்ன நினைச்சு கேட்கிற? எப்படி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு, சொல்லி. அட விழுகிய, விழுகியா? யோ, ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆளை வச்சு அடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல டாக்டர், இந்த கதை ஏங்கிட்ட நடக்காது. விழுகிய, விழுங்கிறல. எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு. ஐயோ, இங்க இருந்த பேஷண்ட் என்ன? இன்னல ராத்திரி வயிற்று வலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு. ஓ காட், அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு இருந்தனே. பரவாயில்ல, விடுங்க டாக்டர், ஒரு நாள் முன்னாடியே குருவி குஞ்சுகளே.
வணக்கம். 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 ஒரு நல்ல துணை வேணும், புரியல? ஓம் புருஷனும் உன்னை விட்டு ஓடிட்டான், என் பொண்டாட்டியும் என்னை விட்டு ஓடிட்டான். நான் உனக்கு துணையா இருக்கேன், நீ எனக்கு துணையா இருந்தா அதுவே போதும். பரவாயில்ல, புதுசு வாங்கிப்போம், அதுக்கு தானே செருப்பு கடைக்கு வந்திருக்கோம். ஆம்பள துணை இல்லாம எத்தனை நாளைக்கு தனியா இருப்ப? மனசுல தைரியமும் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நாம யாருக்கும் பயப்பட வேண்டாமா? அவன் தான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்ல, இன்னும் ஏமா கண் கலங்குற. என்ன அவமானப்படுத்தின ஒருத்தனை அடிச்சு உதச்சதுனால ஒரு வாய மூட முடியாதுரே. ஒவ்வொரு நாளும் தலையில வச்சுக்கிற பூவும் நெத்தையில வச்சுக்கிற குங்குமமும் இது எனக்கு சொந்தமா இல்லையாங்கிற சந்தேகத்தோடையே வச்சுக்கிற என் நிலைமை இந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. நாங்க மட்டும் என்னம்மா, அப்பா யாரு எங்க இருக்காருன்னு தெரியாமே வளர்ந்துட்டோம். எப்ப அப்பாவை பத்தி கேட்டாலும் உன் கண்ணீர் தான் எங்களுக்கு பதிலா கிடைச்சிருக்கு. இப்போ அது சொல்லுமா,
அப்பா என்னாச்சு? நீ எங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா இன்னைக்கு நீ சொல்லித்தான் ஆகணுமா? அப்பா என்னாச்சு சொல்லுமா? எதையும் புரிஞ்சுக்கிற வயசு உங்களுக்கு வரணும்னு இத்தனை நாளா காத்துட்டு இருந்த. இந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா, பல கம்பளிகளுக்கு சொந்தக்காரனா, ஒத்துமையான குடும்பம்னு பேர் எடுத்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற கருணைவளன் ராமநாதனோட சிட்பண்ட் கம்பெனியில உங்க அப்பா. நான் மேனேஜர் டாக்டர் சங்கர் தான் பேசுறேன். நாளை காலையில உங்க டெபாசிட் பண்ணி திருப்பி கொடுத்துறேன். ஓகே, கண்டிப்பா கொடுத்துறேன் சார். ஷூர், நாளைக்கு நிச்சயம் உங்க பணத்தை ஏற்பாடு பண்றேன். ஓகே, தேங்க்யூ சங்கர். என்னடா, ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு? இப்ப என்ன செய்ய போற? ராமநாத சார் பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்காரு. இன்னும் அவர் நம்புற? நீ திருந்தவே மாட்டியா? டேய் ராமநாத, என் சித்தப்படா, நீ என் ஃப்ரெண்டு. நான் சொந்தத்தை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதிகமா மதிக்கிறவன். இந்த கம்பெனி ஓம் பேர்லயே ஆரம்பிச்சு செக்ல கையெழுத்து போற அதிகாரத்தை உன்ட்ட எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு? இது மாதிரி மாட்டி விடுறதுக்கு தான். டேய், இனிமே நடக்க வேண்டியது யோசிப்போம். வெளியில கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டானுங்கடா. வந்து எதையாவது சொல்லு, பயப்படாம வாடா. நான் வாடா. யோ, நீங்க சீட்டு கம்பெனி நடத்துறீங்களா, சீட்டிங் கம்பெனி நடத்துறீங்களா? யோ, ஒவ்வொரு பைசாவும் ரத்த சிந்தி சம்பாரிச்சது எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு நல்லாவே இருக்க முடியாது. ஊரா பட்டில வாங்கினா நாசமா போயிடுவேன். வாங்கின பணத்தை கொடுக்க வைக்கல உனக்கு எல்லாம் ஏன் பேண்ட் ஷர்ட்டு? உங்க கோபம் எனக்கு புரியுது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளை காலையில் நான் எப்படி பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். பிளீஸ். யோ, எத்தனை நாளைக்கு இதே பதில சொல்லுவேன்? நாளை காலையில் பணம் வரல, நடக்கிறதே வேறையா. வாங்க போலாம். அப்பா, 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 சர்க்கஸ் கூட்டு போறேன்னு சொன்னீங்கல்லப்பா, எப்பப்பா கூட்டிட்டு போறீங்க? நாளைக்கு போலாம். எங்க உள்ள லேட்டு? வனஜா, கிரிஜா, அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, உள்ள போங்கம்மா. என்னங்காச்சு, ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? காலையில இருந்து வீட்டுக்கு யார் யாரோ போன் பண்றாங்க, என்னென்னமோ கேக்குறாங்க. ஏதாவது பிரச்சனையா? பெரிய பிரச்சனை. எங்க முதலாளி சிட் ஃபண்ட் பணத்தை வேற கம்பெனிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. எதிர்பார்த்த இடத்துல பணம் திரும்ப வரல. நாளை காலையில டெபாசிட் பண்ணவங்களுக்கு பணம் திரும்ப தந்தாகணும். அப்படி தரலனா தலைமறைவா ஊரை விட்டு எங்கேயாவது போயிடும், இல்லைன்னா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கணும். என்னங்க இது, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் சரியாயிடும். நீங்க முதல்ல சாப்பிடுவாங்க. ஹலோ சங்கர், நான் ராமநாதன் பேசுறேன். பணம் ரெடி ஆயிடுச்சு, நீ உடனே கிளம்பி இங்க வா. நான் உடனே வரேன். முதல்ல தான் போன் பண்ண, பணம் ரெடி ஆயிடுச்சா? என்ன உடனே வர சொன்ன? சாப்பிட்டு போங்க. வந்து சாப்பிடுறேன். என் மனசுக்கு என்னமோ பயமா இருக்குங்க. நீங்க இப்ப போய் தான் ஆகணுமா? இதுல பயப்படுறது என்ன இருக்கு? நான் உடனே வந்துடுறேன். ஓகே. மொத்த பணத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன், யார் யாருக்கு கொடுக்கணுமோ காலையில் கொடுத்துருங்க. சங்கர், என்னாலும் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு, மன்னிச்சுங்க. ஐயோ, என்ன சார் நீங்கள், கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. இனிமேல் நோ ப்ராப்ளம். ஐ ஆம் சோ சாரி மிஸ்டர் சங்கர், எனக்கு பணத்துக்கு வேண்டியவங்கெல்லாம் கடைசி நேரத்தில் கையை விரிச்சிட்டாங்க. நானும் இதை ஏற்பாடு பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் டெல்லி போகிறேன், அதனால் இந்த பணத்தை நீங்களே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. நாளைக்கு காலையில் கொடுக்க வேண்டியவங்களை கொடுத்துருங்க. ஓகே. எஸ் சார். ராத்திரி நேரமா இருக்கிறதுனால இவங்களும் துணைக்கு வரட்டும். சித்தப்பா, நான் கூட பொறுப்பு சொல்றது நான்டா, இவங்களும் வரட்டும். ஓகே சார். ஏப்பா, டிக்கில இருக்கிற பணம் நினைஞ்சிடாத. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். வண்டி என்னாச்சு? ஏதோ ரிப்பேர்னு நினைக்கிறேன், இருங்க பாக்குறேன். முதலாளி சொன்னா தான் நான் கேட்க முடியும். பணத்தை பாதி வழியில் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன்.
செஞ்சிட்டா படமும் போச்சு கொலையும் பண்ணிட்டேன். இனிமே போலீஸோட சும்மா விடாதரா. எங்கயாவது கங்கால இடத்துக்கு போயிடே. போடா குடும்பத்தை பத்தி கவலைப்படாத. போடா போடா போ. அப்பா வேண அழாதம்மா, அப்பா இப்ப வந்துருவாரு. இதோ அப்பா வந்துட்டாரு. உள்ள இருக்கா பாரு. எஸ் சார். உன் புருஷன் பேரு தானே சங்கர்? ஆமாங்க. உன் புருஷன் மிஸ்டர் ராமநாதன் கொடுத்த 50 லட்சம் ரூபாய் எடுத்து தலைமறைவாயிட்டான். 50 லட்சமா? ஐயோ அப்படிலாம் இருக்காதுங்க. அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மிஸ்டர் ராமநாதனுக்கு போன் பண்ணி கேளுங்களேன். கம்ப்ளைண்ட் கொடுத்ததே மிஸ்டர் ராமநாதன் சார். அந்த ஆள் இல்ல சார். உன் புருஷன் வந்த உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. டெஃபினட்லி நான் பாத்துக்கிறேன் சார். எஸ். எங்க வந்த? என் புருஷனை பத்தி தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அவன் இருக்கிற இடம் உனக்கும் தெரியாதா? உன்னை ஏமாத்திட்டு ஓடிட்டானா? என் புருஷன் யாரையும் ஏமாத்தல. ஏமாந்ததெல்லாம் நாங்க தான். பணத்தை குடுக்கற மாதிரி குடுத்து திரும்பி நீங்களே எடுத்துக்கிட்டு நாடகம் ஆடுறீங்க. சொல்லுங்க என் புருஷனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? மறைச்சு வச்சேனா? இன்னும் கொஞ்சம் போனா உன் புருஷனை நான் கொலைய செஞ்சேன்னு சொல்லுவ போல இருக்க. இவ்வளவு செஞ்ச நீங்க அதைய செஞ்சிருப்பீங்களோன்னு நான் பயப்படுறேன். பேசுனது போதும். இங்க முதல்ல வெளில போ. போலீஸுக்கு போறேன். போ, அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டு வர சொல்லு. அதுக்கப்புறம் உங்க அப்பாவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. சட்டம் தண்டிக்கலனாலும் சத்தியம் தண்டிக்கும் சொல்லுவாங்க. ஆனா அந்த ராமநாதனை சட்டமும் தண்டிக்கல சத்தியமும் தண்டிக்கல. சத்தியமும் சட்டமும் தண்டிக்காம இருக்கலாம், ஆனா அந்த ராமநாதனை நாங்க தண்டிக்கிறோமா? அப்பாவை பிரிஞ்சு நீ அனுபவிச்ச அதே வேதனைய அந்த ராமநாதனும் அனுபவிக்கணும். வாழ வேண்டிய வயசுல உன்னை வாழ விடாம தனிமரமாக்கினா அந்த ராமநாதனை நாங்க தனிமரமாக்கி அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேட வைக்கிறோம். இதையெல்லாம் நீங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்து சொல்லியிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பொண்ணா பிறந்துட்டீங்களே, சபதம் அது இதுன்னு பேசி அனாவசியமா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. பொம்பளைங்க மனசு வச்சா சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. எங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சுக்கவும் தெரியும், அந்த ராமநாதனை பழி வாங்கவும் தெரியும். ராமநாதனுக்கு 2 பையங்க போல இருக்கு. ஆமா, ராஜா ஆனந்த். இதுல அண்ணன் யாரு தம்பி யாருன்னு தெரியலையே. தெரிஞ்சுக்குவோம். நான் ஆனந்த் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் ராஜா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஐ எனக்கும் தெரியுமே. திருந்தவே மாட்டியா? மாட்டேன். போட. ஸ்டாப் இட். ஹாஸ்பிடல் இது உங்க டாக்டர். ரொம்பதான் அதட்டலா கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்துருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். டிரஸ் அப் பார்த்தா எம்டிவில இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எதே ஐடென்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க, அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். டூ வாட் ஐ சே. மிரட்டுறீங்களே. ஆஸ்பத்திரின்னு பேரு இவ்வளவு நாத்தமா இருக்கு. இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அதோட மட்டும் இல்லீங்க, அங்க ஒரு கம்பவுண்ட் இருக்கிறான், அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னதே கரடிக்கு செல பிடிக்கணுமா? பையா போன என்னென்ன மனுஷன் நினைச்சானா இல்ல மிருகம் நினைச்சானா? டாக்டர் சார், வாங்க உட்கார். தேங்க்யூ. நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தாராளமா கேளுங்க. டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா கம்பவுண்டர் சார்? நான் கம்பவுண்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோல்லியும் தொப்பியும் சொருகி வச்சிருக்கீங்களே.
என்ன கம்ப்யூட்டர் சாதாரண நினைச்சுக்காதீங்க, இங்க மாத்திரை கொடுக்கணும் நான் தான், ஊசி போடணும் நான் தான். ஏன் டாக்டரே சில நேரங்களில் படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன், உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன், ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நர்ஸ் உட்காராமா? எந்திரி எந்திரி எந்திரிமா. எங்க டாக்டர் பொம்பளைகளுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு, இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். உங்க டாக்டர் ஏன் பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு? அந்த ஆளு ஒரு ஆஞ்சலி பக்தரு, பொம்பளை கண்டா ஏறது கூட பார்க்க மாட்டாரு. எங்க டாக்டருக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்த உடனே அவருடைய இதய துடிப்பே அதிகமாயிடும். எல்லா பொண்ணுங்களோடையும் திருச்சி பேசணும்னு ஆசைப்படுவாரு, ஆனா டர் ஆயிடுவாரு, பயம் ஜாஸ்தி. ஏன் அவ்வளவு பயம்? எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம், அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க. பக்கத்துல இருக்காரு டாக்டர் ராஜா, அது இவரோட தம்பி தான். இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல. எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலாம இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும், அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது? அது மட்டுமா, அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான். அதாவது எல்லா டாக்டர்களாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒண்ணு எடுத்து அதை குணப்படுத்தணுமா, அது ஒரு பெரிய சாதனையா. இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது? ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே, இதை எடுத்துட்டுமா? சொல்லி அனுப்புறேன். சரி அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பாத்து வந்து சேர்ற, அது வரைக்கும் என்ன மறந்துட மாட்டீங்களே. இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும்? குப்புசாமி, யார் பேசுறது? நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன். என்ன சாமி? அந்த பொண்ணுதான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பாத்தது இல்ல? ஐயோ அப்பா, செக், வெரி குட்னா பா, வசமா மாட்டிக்கிட்டீங்க. ஒரு நேரம் வரணும் morning. Please take your seat. Thank you. என்ன விஷயம்? நான் நாய்க்காக எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன், ஆனா எல்லாரும் என் நாயை பார்க்காம என்னையே பாக்குறாங்க. நீங்க ஒரு ஆஞ்சநேயர் பக்தர்னு கேள்விப்பட்டேன், எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாய்க்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இருட்டா போதும், ஊழ விட ஆரம்பிச்சிருது. அப்புறம் பொம்பளைங்களை பார்த்தா கொலைக்குது, ஆம்பளைங்களை பார்த்தா அணைக்குது. அப்படியா? எங்க நாயை விடுங்க பாப்பா. நாய பார்த்தா நல்லா தான் தெரியுது, இதுக்கு போய் வியாதி இருக்குங்கறீங்க? புடிங்க புடிங்க புடிங்க. என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா? உங்களை நான் இல்ல, அதான் பயப்பட வேண்டியிருக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். வேற என்ன? பனஜா. வயசு என்ன ஆகுது? போங்க டாக்டர், வயசு சொல்ல வெக்கமா இருக்கு. வயசு சொல்றதுல என்னமா வெக்கம்? சரி வயச விடுங்க, பருவத்து வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இதெல்லாம் கேப்பீங்க? டாக்டர் எதையும் மறைக்க கூடாது. ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷமா? ஆமா டாக்டர், 9வது படிக்கும் போதே வயசுக்கு வந்தாச்சு. நாய் 9வது படிச்சதா? டாக்டர் நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? ஐயோ நான் நாயை பத்தி கேட்டுட்டு இருக்கேமா, சாரி. என்ன தேவை புரிஞ்சிருச்சு, வாங்க. அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும். அதான் அதுக்கு துணையா நான் இருக்கேனே. என்னங்க நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன். ஐயோ டாக்டர், எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம், நாங்க போய் ஆண் நாய தேடி. இதுல என்னங்க ஐதீகம் குறைஞ்சிட போகுது? இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? என்ன சொல்றீங்க? நாம கல்யாணம் பண்ணிக்க போறோமா?
அது இல்லைங்க, இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா, அத சொன்னேன். நீங்களே ஒரு நல்ல ஆணாய பார்த்து சொல்லுங்க. என்ன என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்கு. இந்த அட்ரஸ்ல ஒரு நாய் இருக்கு, போய் பாத்துங்க. Thank you so much, டாக்டர். நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி கண்ணா. என் நாய்க்கு ஆண்குட்டி பிறந்துச்சுன்னா அதுக்கு உங்க பேரே வைக்கிறேன். பரவாயில்ல, வச்சுங்க. டாக்டர், எனக்கு சுகர் இருக்கு, டயலஸ் சாப்பிடுறேன், யூசினோஃபிலியா இருக்கு, எட்டசன் சாப்பிடுறேன், டிங்கு ஜுரம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுங்க, 10 ஆம்பிசிலின், 10 பிகோசல்ஸ், 10 மெட்ராசின் எழுதி கொடுங்க. ஓஹோ, ஏயா, நோயையும் நீயே சொல்லிட்டு மருந்தையும் நீயே சொல்றியா? நீயே கடையில போய் வாங்க வேண்டியதானே, இங்கே வந்த போய் அல்ல. டாக்டர், ரொம்ப கோவப்படுறீங்க, உங்களுக்கு பிபி இருக்கு, என்ன பண்ணுங்க, பீட்டா கார் டெய்லி ஒன்னு சாப்பிடுங்க. அசை கேட்டவர். ஹலோ டாக்டர், வர வர இந்த துளிலுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம ஆகி போச்சா. ச்சே, மே கம் இன் சார். கம் இன், உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஐயோ, முதல்ல நீங்க உட்காருங்க. ஓகே, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அது வந்து பரவாயில்ல, கிட்ட வந்து சொல்லுங்க. ரொம்ப கிட்ட வந்தீங்க, உட்கார்ந்தே சொல்லாமே. சாரி, எனக்கு வந்திருக்கிற வியாதிய எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியல டாக்டர். இதுக்குதான் கண்ட கண்ட பசங்களோட சுத்த கூடாதுன்னு சொல்றது. ஐயோ, என்ன டாக்டர், நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க போல இருக்கு. எனக்கு மனோவியாதி. ஓ, வியாதியை கண்டுபிடிச்சிங்களா? அப்ப மருந்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கணுமே. இல்ல டாக்டர், அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வரேன்? எனக்கு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. டான் டான் ராத்திரி மணி 12 அடிச்சா போதும், நான் தூக்கத்திலேயே எந்திரிச்சுக்கிறேன். வெளிய போய் நடக்கிறேன் நடக்கிறேன், ரொம்ப தூரத்துக்கு நடந்துகிட்டே இருக்கேன், அப்புறம் தான் திரும்பி வந்து படுத்துக்கிறேன். சாதாரணமா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஞாபகம் இருக்காது. ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு? அது 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 வந்து எனக்கு கூட இதெல்லாம் ஞாபகத்துல இல்ல, மத்தவங்க சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஓஹோ, கொஞ்சம் அவசரப்பட்டேன். நானும் பார்க்காத டாக்டர் இல்ல, எல்லாரும் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன், உங்களால மட்டும்தான் முடியும்னு வந்திருக்கேன். நீங்களும் கைய விரிச்சிட்டா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஐயோ, அழுவாதீங்க அழுவாதீங்க. எப்படி டாக்டர் அழாம இருக்க முடியும்? எனக்கு இந்த வியாதி இருக்கிறது வெளியில தெரிஞ்சா யார் டாக்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேங்களா? இல்ல இல்ல, உங்க வியாதியை குணப்படுத்துறேன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆமா, உங்களுக்கு பகல்ல தூங்குற பழக்கம் உண்டா? இல்லையே. ஏ இல்ல, இப்ப நீங்க தூக்கத்துல வந்திருக்கீங்களான்னு நினைச்சேன். போங்க டாக்டர். பாத்தீங்களா, என் பேரு சொல்லவே மறந்து போயிட்டேனே. என் பேரு கிரிஜா. நல்ல பேர். இந்த கேஸ்ல நான் யாருன்னு நிரூபிக்கிறேன். ஏன் நீ லைட் ஆஃப் பண்ற? சீக்கிரமா வாடி போய் தூங்கலாம், ராத்திரி 12 மணி ஆனோட நான் தூக்கத்துல எழுந்திரிச்சு நடக்கணும். என்னடி சொல்ற? யால போய் பார்த்தேன், சரியான ஜொலி பார்ட்டி. எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, என்ன எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டுட்டாங்கன்னு ஒண்ணு அவுத்து விட்டேன். உடனே நம்பி தான் ஏதோ பெரிய சாதனை படைக்க போறதா நினைச்சு என்னை குணப்படுத்துறான்னு சொல்லிருக்கு. அன்னைக்கமா இப்ப அது கிளம்பி வந்துட்டு இருக்கணும்.
முயலுக்கு ஒன்னும் வியாதி இருக்க மாதிரி தெரியலையே. வியாதி எல்லாம் ஒன்னும் இல்ல, தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் பாங்களேன், இதுக்கு நாலு காலம் இருக்க எப்படின்னு. யோ எடுத்துட்டு போயா, எடுத்துட்டு வெளியே போயா. நமக்குனே வரானுங்க பாரு காலங்காத்தால. டாக்டர். ஓஹோ நீங்களா, வாங்க என்ன விஷயம்? என் நாய்க்கு ஆண்டோன வேணும்னு நீங்க சொன்ன அட்ரஸ்ல போய் பார்த்தேன், அதுக்கு ஆண்டோனையே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். பின்னே டாக்டர், நாய் போடுற குட்டியில ரெண்டு குட்டி வேணும்னு கேட்டாரு, தாயும் குட்டியும் பிரிக்கிறதுக்கு என் மனசு கேட்கல. அது மட்டும் இல்ல டாக்டர், நானும் உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிக்காம ஆஞ்சநேயர் பக்தியா மாறிட போறேன். ஒத்துமை, குடும்பம், அம்மா அப்பா இப்படிலாம் நினைக்கிற புருஷன் கிடைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்போ உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லையா? நானும் என் முடிவை மாத்திக்குவேன், உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா. வாங்க கிரிஜா, உங்களுக்காக தான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே படிச்சுதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறீங்களா? நோ நோ நோ, சில இம்பார்ட்டன்ட் குறிப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன டாக்டர், நேத்தே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க, ஒன்னுத்தையுமே காணும். நேத்து ராத்திரி டான் டான் மணி 12 அடிச்ச உடனே நீங்க தூக்கத்துல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சீங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப இவ்வளவு அழகா இருக்கிற நீங்க அப்ப மோயினி பிசாஸ் மாதிரியே இருந்தீங்க. பிசாசு மாதிரி இருந்தீங்க. என்னாலுமே பாத்தீங்களா டாக்டர், எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து சாவடிச்சிருங்க டாக்டர். டோன்ட் வரி, நான் உங்களை கூடிய சீக்கிரம் குணப்படுத்துறேன். ஆனா நான் கேக்குற சில கேள்விகளுக்கு நீங்க ஒளிவு மறைவெல்லாம் பதில் சொல்லணும். உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கு. என்ன, நேத்து ராத்திரி பீச்சுக்கு போன நீங்க பாட ஆரம்பிச்சீங்க, அந்த பாட்டுக்கு பதிலையும் எதிர்பார்த்தீங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப நீங்க யாரையாச்சும் காதலிக்கிறீங்களா? ஆமா டாக்டர், ஆனா அது ஒரு கற்பனை உருவம். கற்பனை உருவமா? என் வயசுள்ள எல்லா பொண்ணுகளுக்குமே தனக்கு வரப்போற புருஷன் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கற்பனை இருக்கும். நானும் அந்த மாதிரியே என் மனசுக்குள்ள ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். நாளாக நாளாக அந்த கற்பனை உருவத்தையே நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கற்பனை உருவம் யார் மாதிரி இருக்கும்? உங்களை மாதிரியே இருக்கும், ஆனா உங்களை விட அழகாவே இருக்கும். சரி சரி, நேத்து நீங்க பாடின பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மன்னவா மன்னவா
நடராத்திரியா ஆனா நீ நோயாளின்னு சொல்லி என்னையே காது குத்துன பாரு, உன்னை மன்னிக்கவே கூடாதியா? கான்ஸ்டபிள் புடிச்சு உள்ளதால சார், இது நான் வந்து ஒரு பெரிய குடும்பம். கிரிஜா, நீ என்ன பேசாம இருக்க சொல்லு. சார், எங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரத்திலே கல்யாணம் நடக்க போகுது. நிச்சயம் கூட ஆயிடுச்சு சார். அப்படியாமா? இத முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது. யோ, சாமி படத்துல இருக்கிற அந்த மாலையை கலத்து. ஆளுக்கு ஒரு மாலையை குடியா சார், மாலை மாத்திக்கிடுங்க சார். நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னில்ல, அப்புறம் என்ன தயக்கம்? மாலை மாத்திக்கங்க. மாலை மாத்திக்கிறியா? உள்ள தலைவா. குட், அப்படியே இருங்க, வர. நான் ஏன் இப்படி போட்டோ எடுத்தேன் தெரியுமா? என் பேரே கல்யாணம். என் சர்வீஸ்ல இங்க எத்தனை கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பேன் தெரியுமா? இனிமே நீ அந்த பொண்ணை ஏமாத்த முடியாது, அந்த பொண்ணு உன்னை ஏமாத்த முடியாது, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்த முடியாது. சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஐயோ, ஏன் அழுகிற? உள்ள நடந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன வேற யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? என்ன கிரிஜா அப்படி சொல்லிட்ட? என் மானத்தையும் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்தின உன்னை நான் விட்டுருவனா? வளாத. சுவாமி, அந்த நெட்டையும் குட்டையும் வராங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கவலையே படாதேள், வெளுத்து கட்டி விடுறேன். நடிப்பை பத்தி என்னென்ன சொல்ல வேண்டாம். உழைப்பாளைய படம் பாத்தியோ? அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரு சிவன் வேஷம் போட்டு வருவார். அவரை நான் தான் ஸ்கூட்டர்ல உட்காந்து வச்சு ஓட்டினேன். ஆஞ்சநேய சாமி, படம் சத்துங்க. ஏன் சாமி,
வடகில வெடி உண்ட விஷயத்தை இப்படி போட்டு செக் பண்றீங்க? நாலு வடை குறையிறது. நான் ரெண்டு சாப்பிட்டேன். கேட்டாதான் உண்மை வருது பாத்தீல. அல்பம் சரி அதை விடுங்க. நீங்க பெரிய ஆஞ்சநேயர் பக்தர், எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இப்ப கொஞ்ச நாளா உங்க மனசு ஏதோ சஞ்சலப்பட்டு இருக்கு, உண்மைதானோ? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எல்லாம் அந்த ஆஞ்சநேயருடைய அருள். ஆஞ்சநேயர் உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டாரா? நேக்கு எல்லாருடைய எதிர்காலத்தை பத்தி தெரியும். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போறது. சாமி நான் ஒரு ஆஞ்சநேயன் பக்தன், இப்படி சஞ்சலப்படலாமா? அத பத்தி என்ன, ஒண்ணு தப்பே இல்ல. நேக்கு ஆறு பொண்ணு. ஆறு பொண்ணா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆறு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கடைசி பொண்ணு டைவர்ஸ் பண்ணி ஆத்துல இருக்கா. இப்ப அவளுக்கு மாப்பிள்ள தேடிட்டு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ? அப்படியே இருக்கட்டும். இந்த வரமாலை வச்சுங்க, இத புடிங்க, படிங்க. என்ன சாமி அனுமார் வரும் மாதிரி வந்துட்டு இருக்கு? இல்ல, 1008 தடவை எழுதி இருக்கு, கொஞ்சம் படிங்க. திருமகள் உன் முகம் காண வேண்டும், உன் வரவால் என் நலம் ஓங்க வேண்டும். இந்த பாட்டை நன்னா மனப்பாடம் பண்ணிட்டு கோவில் வாசல்ல கண்ண மூடிட்டு பாடுங்க. உங்க வருங்கால மனைவிய சுண்டி இழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடும். ரொம்ப தேங்க்ஸ் சாமி. தர்ஷன சாமி, எனக்கு அதே நடக்குமா? ஓ கண்டிப்பா நடக்கும். ஏன் சாமி இவ்வளவு பணம் வாங்கிருக்கீங்க? எனக்கு ஏதாவது கூட தர்றேன், தாராளமா தர்றேன். ஜெய் ஆஞ்சநேயா. என்னது நாமம்? திருமகள் உன்முகம் காண வேண்டும், உன் வரவால் என்னலம் ஓங்க வேண்டும். திருமகள் உன்முகம் காண வேண்டும், உன் வரவால் என்னலம் ஓங்க வேண்டும். திருமகள் உன்முகம் காண சன்னிதானத்தில் அவனே நிச்சயம் பண்ணி இருக்கும் போது யாரால மாத்த முடியும்? ஆரத்தி எடுத்துங்க. கல்யாண பிராப்தி ரஸ்து சுபஸ்த ஸ்ரீ கிரகு. நான் நினைச்ச பொண்ணு மடியிலேயே வந்து உட்காந்துட்டாளா? எல்லார் பக்திக்கு பொண்ணுங்க தான் வரும், என் பக்திக்கு ஆஞ்சநேயரே வந்துட்டாரு. ஆஞ்சநேயா ஓடுங்க. நம்ம திட்டத்தோட அடுத்த கட்டம் கல்யாணம் தான். என் ஆளு சரியான கல்லூரி மங்க, என் ஆளு ஊம குசும்ப. இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறத நிச்சயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க போறது இல்ல. அதனால அண்ணன் காதலிக்கிறது தம்பிக்கும், தம்பி காதலிக்கிறது அண்ணனுக்கும் தெரிவிப்போம். என்னங்க எல்லாத்த பத்தியும் பேசுறீங்க, ஆனா நம்ம கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்றது கிரிஜா, எங்க அண்ணன் ஒரு தீவிர ஆஞ்சநேயர் பக்தர், எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அப்படியா? எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டாரா? பாங்க. ஐயோ எங்க அண்ணா வந்தாரு. ஹாய் கிரி. ஹாய் வனஜா. பாங்க. தேங்க் யூ. யார் தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்க இல்லீங்க, இவன் தங்கச்சி கிரிஜா. ஹலோ. ஓ அப்படியா, வணக்கம் வணக்கம். ஏங்க இவங்க என்னோட அக்கா வனஜா. ஹாய். வணக்கம். வைக்க போறாரு.
ஏதாவது ஆர்டர் பண்ணுமா? நீயே பண்ணு. நீங்களே பண்ணுங்க. ஐயோ, இங்க அப்பா வர்றாரு. இது வித்தியாசமான ஹோட்டல் போல இருக்கு. பாரு, அம்பளைங்க ஆளாளுக்கு தலையில ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க ஐயே. தெரியலையே, நானும் ஒண்ணு மாட்டிக்கணும் போல இருக்கு. அதாங்க ஹெல்மெட் வச்சிருக்காங்க. இந்த ஹெல்மெட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமா, வழுக்கைய மறைச்சிடுச்சு இல்ல. மெனு எல்லாம் வேண்டாம்ப்பா. நாலு ஐஸ்கிரீம், நாலு குலாப் ஜாமுன், அஞ்சு கிளாஸ் ஐஸ் வாட்டர். ஓகே. இப்பதாங்க புரியுது எதுக்கு என்ன கூட்டு வந்தீங்கன்னு. ஆமாண்டி, பக்கத்துல பையங்க இல்ல, இப்ப சாப்பிட்டா தானே உண்டு. இது வேறையா? அது சரி. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்களா? நானே குனிஞ்சு எடுத்துக்கிறேன் சார். இந்த ஹோட்டல்ல எதுக்கு எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுக்கறாங்கன்னு இப்பதான் புரியுது. ஹெல்மெட் இல்லாம மோதி இருந்தா தலையத்த நேரம் குலாப் ஜாமுன் மாதிரி வீங்கிருக்கும் இல்ல. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. குலாப் ஜாமுன் இன்னும் வரல. வருங்க. அப்பா, எனக்கு அடிபட்டதுக்கு அந்த ஹெல்மெட் காரங்க அப்பானு கத்தினா? உங்களுக்கு அடிபட்ட அவனுங்களுக்கு விளைக்குது போல இருக்கு. இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சதுமே அவன் தலையில இடிச்சுக்கிட்டீங்க. அடுத்து இவன் நடனம் உங்க தலை மேல கொட்டிட்டான். நீங்களாவது ஹெல்மெட் போட்டுக்கீங்க. என் தலையில ஒண்ணும் இல்ல. எதையாவது எடுத்துட்டு வந்து என் தலையில கவுத்துருவான். வேற ஹோட்டல் போல வாங்க. குலாப் ஜாமு? அட, வேற ஹோட்டல்ல போய் சாப்பிடல. வாங்க, குலாப் ஜானு, குலாப் ஜானு. நல்ல வேலை எங்க அப்பா போயிட்டாரு. ஆமா அண்ணா. சரி, இப்படியே ஹோட்டல் ஹோட்டலா சுத்திக்கிட்டு இருந்தா நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும்? யாருக்கு தெரியும் தம்பி? எப்படியா நீ தான் அப்பா கிட்ட சொல்லணும். ஐயோ, நானா? இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படி? நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு வரோம். இப்படியே வந்துடாதீங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு தலைய தலைய புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு இருந்தாதான் பிடிக்கும். புடவை கட்டிட்டு வரணுமா? ஏன், ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, அதையும் நீங்க தான் வாங்கி தரணும். வாங்கி தரேன். காரியம் நடக்குன்னா வாங்கி தந்தானே அவனு. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. கொஞ்சம் நீங்க என்ன புடவை எடுக்க வந்தீங்களா இல்ல எங்களை இளம்பட்டு விற்க வந்தீங்களா? பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் ஏத்திட்டே போறீங்க. என்ன என் தம்பியை பிரிச்சு பேசாதீங்க. ரெண்டு பேரும் பத்தாயிரம் ஆளுக்கு ஒரு புடவை எடுத்துங்க. அண்ணன் சொல்றதா சரி. இந்த சாரிக்கு மேட்சிங்கா பிளவுஸ் தாங்க. டைலர் இங்கே இருக்காரு. அளவு கொடுத்தீங்கன்னா தச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். அளவு கொடுத்துட்டு வந்துடுறோம். புடவை எடுக்கிறதுல கூட இவங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை பாத்தியாடி. நாளைக்கே அந்த ராமநாதன் நம்ம காதலுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த ஜாக்கெட் மேட்டரை வச்சே ராமநாதன் இவங்களை மாட்டி விடுறேன். எப்படி பாரு, முதல்ல நான் அளவு கொடுத்துறேனே. ஓகே, 16 நோட் படிக்கமா. அம்மா முன்பக்கம் திரும்புங்க. என்ன தைரியம்? இன்னும் ராமலை எங்க மேல கை வைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இப்ப என்னதான் செய்யறது? நீங்க வேணா அளவிடுங்க, நான் எடுக்கிறேன். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மேல எப்பறா கை வைப்ப? இப்படி செஞ்சா என்ன? எப்படி பீச்ல ஓட்ட பந்தயம் வச்சு மணல்ல தள்ளி அளவு எடுத்துருவோம். வெரி குட். தம்பினா தம்பிதான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க மேல கை வைக்காம நாங்க அளவு எடுக்கிறோம். அது எப்படிங்க முடியும்? பாருங்க, பண்ணி காட்டுறோம். ரெடியா? ரெடியா. ஓகே. 1 2 3. Thank you.
அண்ணன் கொஞ்சம் கிழிஞ்செல்லாம் பொறுக்கணும், நாங்க பொறுக்கிட்டு வந்துடுறோம். வாங்க வாங்க. நீங்க வண்டியில பத்திரமா இருங்க, நாங்க வந்துடுறோம். சீக்கிரம் யார் எந்த பக்கம் வந்தாங்கன்னு தெரியலையே. நீ முதல்ல அளவு விடுன, ஜாக்கெட் அவங்க மாத்திப்பாங்க. ஓகே சார், நான் உங்களோட சம்பந்தம் பேச தயாரா இருக்கேன், ஆனா என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறானே. ஆமா, நான் அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்றேன். சித்தப்பா போலாமா? போலாமே. சித்தப்பா, இன்கம் டாக்ஸ் ஃபைல்ல கையெழுத்து போட்டீங்களா? இந்த பாரு, இன்னைக்கு வேற கமிட்மென்ட் இருக்கு, நாளைக்கு போட்டுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நான் குமரன் ஸ்டோர்ஸ் சீஃப் டெய்லருங்க. ஜாக்கெட் எல்லாம் ரெடி, அதை நீங்க போட்டு பார்த்து சரியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஜாக்கெட் எல்லாம் நான் போட முடியாதுப்பா. வடிவு, இந்த ஐயா நான் எதுவும் தக்கே கொடுக்கல, பக்கத்து வீடா இருக்கும்பா. பக்கத்து வீடா? இல்லையே, இந்த வீடு இருந்தாலும் சொல்லுவாங்க. சார் சார், இவங்க ஜாக்கெட் அளவு கொடுத்தீங்க. வாங்க 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 சார், ரெண்டு ஜாக்கெட் ரெடி. எங்காவது ஃபேன்சி டிரஸ் காம்படிஷனா? நீங்க சொன்ன மாதிரி ஜாக்கெட் எல்லாம் தச்சு அந்த பொண்ணுங்க கிட்ட தான் போய் கொடுத்தேன், ஆனா அவங்க உங்க கையால தான் வாங்கிக்குவோம்னு சொல்லி என்ன இங்க அனுப்பிச்சாங்க. அது வந்து அதுப்பா, அண்ணன் தான் அளவெடுத்தாரு. அப்ப அந்த ஐடியா கொடுத்தா வந்தாப்பா. இவங்களுக்கு வேற இடத்துல பொண்ணை பார்த்து சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிருவோம். ரவிக்கு தக்கற அளவுக்கு போயாச்சு, இனிமே இது கடை வேற இடம், இந்த இடத்தையே முடிச்சிடலாம். என்னப்பா அட்ரஸ்? நம்பர் 14 சவுந்தரராஜன் தெரு, டி நகர். என்னடா ரெண்டு பேரும் ஒரே அட்ரஸ் சொல்றீங்க? ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்றீங்களா? இல்லப்பா, அண்ணன் அக்கா வனஜாவையும் தம்பி தங்கச்சி கிரிஜாவையும் காதலிக்கிறோம். காதலிக்கிறீங்களா? என்ன ஒத்துமை, வாங்க முதல்ல போய் பேசிட்டு வந்துருவோம். நான் முதல்ல போய் அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். நான் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யலாம்னு நினைச்சேன், எனக்கு வேலை இல்லாம பண்ணிட்டீங்களா? அப்பா முதல்ல கையில இருக்க ஜாக்கெட்டை கொடுத்துடுங்க. அவங்க ஜாக்கெட் எல்லாம் நிப்பாங்க. அப்ப வரங்க, அப்பா வந்து எல்லாம் போட்டு விடுவான்னு சொல்லுங்க. அப்பா வந்து பேசுவான்னு சொல்லுங்க. இந்த ஜாக்கெட் மேட்டரை வச்சு பிராக்கெட் பண்ணிட்டோம். நீ சொல்லு, நீ சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. ஐயோ நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. ஐயோ நீ, நான் என்ன, ரெண்டு பேரும் காதை கடிக்கிறீங்க? காதை கடிக்கலம்மா, அவ காதலிக்கிறா. ஆமாம்மா, இல்ல இவ கூட தான் காதலிக்கிறா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, கூடிய சீக்கிரமே நீ சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் கிடைக்க போதுமா? ஆமாம்மா, ராமநாதன் இனிமே அவனுக்கு எதிரி இல்ல, சம்பந்தி. சம்பந்தியா? ஆமா, அன்னைக்கு உன்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ராமநாதனை தனி மரமாக்கணும்னா அந்த குடும்பத்துல மருமகள் ஆகணும்னு முடிவு பண்ணோம். என்ன பேசுறீங்க நீங்க? இது விளையாட்டு இல்ல, வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கைக்கு எடுத்தவனை பழி வாங்குறேன்னு சொல்லி உங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க. இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நாங்க சொல்ற பேச்சு கேட்கற மாப்பிள்ளையதான் செலக்ட் பண்ணிருக்கோம். சரி, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ராமநாதன் சம்மதம் சொல்லுவாரா? அத பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாதமா. சம்பந்த பேச ராமநாதன் புறப்பட்டு வந்துட்டு இருக்காருமா? வணக்கம், வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. நான் வனஜா கிரிஜாவை பார்க்கணும், உள்ள வர சொல்றீங்களா? வீட்டுல யாரும் இல்லையா? இங்க உட்கார சொல்றீங்களா? உட்காரனே. இத பாருங்க, நான் சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன். வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தால் கூப்பிடுறீங்களா? கூப்பிடுங்க, போங்க. இங்கே எல்லாமே நாய்தானோ? இப்போ தான் புரியுது, கல்யாணமே வேணான்னு சொன்ன பையன் நாயை பார்த்து மயங்கியிருக்கான் போல இருக்கு. சம்மதிச்சிருக்கான், அதனால இந்த சம்பந்தத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். உங்க வாழ்க்கையில இழந்ததை நீங்க திரும்ப சம்பாதிச்சிட்டீங்க, ஆனா என் வாழ்க்கையில நான் இழந்த புருஷன் எனக்கு திரும்ப கிடைப்பாரா? என் பொண்ணுங்க ஆசைப்படுறாங்க, அதனால உங்களை நான் சம்பந்தியா ஏத்துக்கிறேன். உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? உங்களுக்கே தெரியாத தகவல்,
எனக்கு எப்படி தெரியும்? இதுல யார் வனஜா யார் கிரிஜா? நான் வனஜா, நான் கிரிஜா. உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன். ஹோட்டல்ல, ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல கோயில் இருக்கு, அங்க அங்க நாங்க அடிக்கடி போவோம். அங்க நீங்க எங்களை பாத்திருப்பீங்க. மாமா எந்திரிங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்ன அடக்கம் என்ன பவ்யம், இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணுங்க கிடைக்கிறது கஷ்டம். ரொம்ப நேரம் ஆச்சு, எழுந்துருங்கம்மா. என் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுங்க, கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு நாள் பார்த்துருவோம். ஓம் சர்வமங்கள மங்கள. நீங்க சங்கருக்கு செஞ்ச பாவத்துக்கு அவன் பொண்ணுங்களையே மர்மவளாக்கி பாவத்துக்கு பரிகாரம் தேடிட்டீங்களே. போய் பந்திய கவனிடா, கவனிக்கிறேன். இந்த நேரத்துல வந்து தொந்தரவு பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. ஆனந்த் தம்பி கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேனு நான் குலதெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு இருந்தேன். அதாம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்கம்மா பிரசாதம். அம்மா என்னைக்குமே இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். வரம்மா. பால் சாப்பிடுங்க. என்னங்க இது, ஃபர்ஸ்ட் நைட்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க என்னடா இவ்வளவு சோகமா இருக்கீங்க? வணஜா, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு போறீங்க? சரி, உங்க வீட்டு வேலைக்காரனுக்கு வியவஸ்தையே இல்லையா? பெட்ரூம் வரைக்கும் வரா? முருகன் தான் என்ன சின்ன பிள்ளைனு தூக்கி வளர்த்தது. இனிமே அவர் அவன் வேணும் சொல்லக்கூடாது, மரியாதை கொடுத்து பேசணும். என்ன? சரி அதை விடுங்க, நான் வந்து காத்துட்டு இருக்கல்ல. எங்க போனீங்க? அப்பா அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். ஏன், உங்க தம்பிக்கிட்டயும் போய் சொல்லிட்டு வரலாம்ல? ஐயோ நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, இரு போய் சொல்லிட்டு வந்துறேன். இருங்க, ஆள் தான் வளர்ந்துருக்கீங்க. இங்க எந்த கூத்து அங்க என்ன நடக்குதோ கேக்குறோம்ல. இப்ப டார்ச்சுக்கு எதுக்கு பேட்டரி போட்டுட்டு இருக்கீங்க? பேட்டரி வீக் ஆயிடுச்சு, அதான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். இது எதுக்கு இந்த நேரத்துல? எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ தூக்கத்துல எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிப்ப, அப்ப நான் உன்னை ஃபாலோ பண்ண வேண்டாம். அதுக்கு தான் என்னைக்கு உன் வியாதியை நான் குணப்படுத்தணும் அன்னைக்கு தான் நமக்கு முதலிரவு. எனக்கு எந்த வியாதியும் இல்லைங்க, நான் சும்மா போய் சொன்னேன். என்ன போய் சொன்னியா? எதுக்காக போய் சொன்ன? எல்லாம் ஒரு சேலஞ்சுக்கு தான். உங்களையே புருஷனா அடைஞ்சு காட்டுறேன்னு அவகிட்ட சேலஞ்ச் பண்ண. அதனாலதான் இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி அது இதுன்னு போய் சொல்லி உங்களை காதலிக்க வச்ச. இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? சரி நம்பல, பரவாயில்ல, தாய்த்து வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போற. அழுவுறியா? சரி சரி, நான் நம்புறேன் நம்புறேன். வா, விளையாட்டா பேசினா சீரியஸா எடுத்துக்கிறியா? உட்காரு. அம்மா உன் ஃப்ரெண்டு உண்மையிலே நான் அழகா இருக்கேன்னு சொன்னாளா? சரி கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம், முதல்ல லைட் ஆஃப் பண்ணுங்க. இரு இரு, அதுல ஒரு விஷயம் இருக்கு. எங்க அண்ணன் ரொம்ப கூச்சஸ்வம் உள்ளவரு, அங்க என்னாச்சோ ஏதாச்சோ. இங்க பாரு, அவர் ரூம் லைட் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரூம் லைட் அணையணும். நான் போய் பார்த்து வந்துடுறேன். இரு, எனக்கு இருக்க வந்துடுறேன். எல்லாத்தையும் நீங்களே குடிச்சிடாதீங்க. இப்ப எந்த கோயில் பிரசாதம் வந்திருக்கோ போய் பாருங்க. உங்க வீட்டுல யாருக்கும் வியவஸ்தையே இல்லையா? ஏன் இப்படி தொந்தரவு பண்றாங்க?
உனக்கு என் தம்பி தொந்தரவு பண்ற மாதிரி தெரியுது, ஆனா எனக்கு தம்பி என் மேல வச்சிருக்க பாசம் தான் தெரியுது. நான் கூட அவனை மறந்துட்டேன், என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் பாத்தியா. பாசம் இருக்க வேண்டியதுதான், அதுக்காக ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டியை காக்க வச்சுட்டு போற அளவுக்கு ஒண்ணு இருக்க வேண்டாம். இது பாருங்க, இது வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இப்ப பொண்டாட்டின்னு நாவர்த்தி வந்தாச்சு, இனிமே எனக்கு தான் முதல் ஸ்தானம். இத பார், பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லிருக்காங்க, பொண்டாட்டி எல்லாம் கணக்கிலேயே சேர்க்கல. சரிங்க, உங்களுக்கு உங்க குடும்பம் தான் பெருசுனா அப்புறம் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நானா வந்து பொண்ணு கேட்டேன், நீயா வந்த காதலிச்ச கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் சொல்ல வேண்டியத சொல்லிடுறேன், உங்க வீட்டுல உங்களை நல்லா ஏமாத்துறாங்க. உங்க தம்பியை MBBS படிக்க வச்சவங்க உங்களையே மிருக டாக்டருக்கு படிக்க வைக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானா விரும்பிதான் படிச்சேன். எனக்கு என் குடும்ப ஒத்துமை தான் முக்கியம், அண்ணன் தம்பின்னு பிரிச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. இது நீயும் ஞாபகம் வச்சுக்கோ, உங்க அக்கா கிட்டையும் சொல்லி வை. இந்த பார், என்ன என் தம்பியும் பிரிச்சு பேசினா எனக்கு பிடிக்காது, நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும், அத நீயும் தெரிஞ்சுக்க தங்கச்சிக்கும் சொல்லி வை. சரி, இனிமே நான் ஒண்ணு பேசல, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். Thank you.
மண்ணில் வானம் பந்தல் போல தோணுரே, விண்ணேங்கள் கண்கள் சிமிட்டிக்கானுரே. அவர் கோபத்துல நம்மள கண்ணா பின் பேசுவாரு, உடனே நம்ம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரச்சனைய உண்டாக்கி குடும்பத்தை உடைச்சிருவோம். ஐடியா எப்படி? சூப்பர் ஐடியா. எனக்கு தெரியும், நான் மாமனாரோட அம்மாவை தெய்வமாவே மதிச்சிருக்கீங்களே, நீங்க ரெண்டு பேரும் மருமகளா கிடைக்கிறதுக்கு நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணுமா. இந்த போட்டோ இங்க எப்படி வந்ததுன்னு பாக்குறீங்களா? நீங்க ஸ்டோர் ரூம்ல தூக்கி போட்டத நான் தான் இங்க கொண்டாந்து வச்சேன். நாகரிகம் ஆயிட்டதுனால அப்பா அம்மாவை மாத்த முடியாது. இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருந்தா பெரிய சண்டை ஆயிருக்குமா. இந்த வீட்டுல இது வரைக்கும் விளையாட்டு கூட சண்டை நடந்ததில்ல, இனிமேலாவது பார்த்து நடந்துங்கம்மா. சைலன்ஸ், டாக்டர் ரவுண்ட்ஸ் வரார். டாக்டர், குட் மார்னிங். ஹலோ, போயிட்டீங்களா? இன்னும் இருக்கீங்களா? ஓகே. பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு டாக்டர். எக்ஸ்ரே கொடுங்க. மேரி, இந்த உடம்புக்கு எதுக்கு எக்ஸ்ரே எடுத்த? என்னையா டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே டாக்டர். சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க? எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன்.
எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். ஏன் சார், இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்டப்பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்டப்பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களா? கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு. அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர், அதனால பாடி ஒண்ணு அஃபெக்ட் ஆகாத. அப்போ இவருக்கு மூங்கில் கீத்து மேல எல்லாம் சொல்லிடு. ஐயோ, இவர் கிறிஸ்டியன். அப்ப பெட்டிக்கு சொல்லு. இவருக்கு எதுக்கு பெட்டி? சூட் கேஸ் போதுமே. அப்ப விஐபியா சொல்லு. என்னையா கண்ணையா, எப்படி இருக்க டாக்டர்? சாக்கியங்களா? உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்பப்ப வருது, அப்பப்ப போகுது. அது என்ன, உன் சொந்தக்காரங்களா நான் அடிக்கடி வந்து போறதுக்கு? மேரி, போய் காட்டன் எடுத்துட்டு வா. ஒரு 50 ரூபா கேட்டா தரமாட்டேன்ட்ட. போகும்போது என்னையா கொண்டு போக போற? பிரஷர் இறங்குதியா? ஏறிச்சு மேரி, போய் தர்மோமீட்டர் எடுத்துட்டு போ. ஏறுது ஏறுது. அப்ப பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா? ஒரு நிமிஷம் டாக்டர். மேரி, நீ கொஞ்சம் தள்ளி போ. இப்ப இறங்கி இருக்குமே. இறங்கிடுச்சு. இப்ப ஏற வைக்கட்டுமா? மேரி, நீ கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ ஏறிடுச்சு. எப்படி அதெல்லாம் டாக்டர்? இவர் பிபி ஏறி இறங்குறதுக்கு காரணம் இவர் உடம்புல டாக்டர், நம்ம மேரி தான். பார்வதி, டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போலான்னு கே. வாட் மிஸ்டர் கணபதி, இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கு டாக்டர். இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராத. டோன்ட் வரி, ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கே கூட்டி போலாம். அப்ப டிஸ்சார்ஜ் பண்ணிடு. சரி டாக்டர். என்ன மிஸ்டர் கணபதி, நீங்க வீட்டுக்கு போலாமா? டாக்டரே சொல்லிட்டாரு. இந்தாங்க இதுவரைக்கான பில்லு. ஹலோ க்ளோஸ். அம்மா அம்மா, இந்த மாசம் வீட்டுக்கு வாங்க வேண்டியதெல்லாம் லிஸ்ட் போட்டேன், பாக்குறீங்களா? நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? நீ போட்ட எல்லாம் சரியா தான் இருக்கும். அப்ப நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். முருகையா, அந்த லிஸ்ட் கொடு. இந்த வீட்ல நாங்க ரெண்டு மருமகங்க இருக்கோம். இனிமே இங்க நடக்கிற வரவு செலவெல்லாம் எங்களுக்கும் தெரிஞ்சாகணும். எல்லாத்தையும் ஓடி ஓடி போய் அத்தை கிட்ட சொல்லணும்னு தேவையில்லை, நாங்களே பாத்துக்குவோம். அம்மா, உங்க நல்ல மனசுக்கு தாமா இப்படிப்பட்ட மருமகள் கிடைச்சிருக்காங்க. நீங்க தனியாளான்னு குடும்ப பாரத்தை சுமக்கறீங்க. உங்களுக்கு அடிக்கடி தலை சுத்தல் வருதுன்னு காலையில தான் சொன்னேன். உடனே வந்து பொறுப்பேத்துட்டாங்க பாத்தீங்களா? அம்மாடி, நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட உங்களை மாதிரி மருமக எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்கம்மா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க வந்ததுமே இந்த வீட்டை நிர்வாகிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கணும். இந்தாங்க முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டேன். நீங்க ரெண்டு பேருமே பாத்துக்குங்க. ஏம்மா, விளையாட்டுக்கு கூட இந்த வீட்டுல சண்டை நடந்தது இல்லைன்னு போட்டோ விஷயத்துல சொன்ன இல்லையா? பொறுப்புங்கிறது தானா தேடி வரணும்மா. அம்மா எவ்வளவு பெருந்தன்மையா சாவி எடுத்து உங்ககிட்ட கொடுத்தாங்க. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துங்க. இந்த லிஸ்ட வச்சு இவனை வெளியில அனுப்புறேன் பாரு. மாமா, இதெல்லாம் வாங்குறதுக்கு முருகையன் கொடுத்த லிஸ்ட் எவ்வளவு போட்டிருக்காருன்னு பாருங்க. 18,000. மாமா, அதே கடையில நாங்க இதெல்லாம் வாங்கியிருக்கோம். பில்லும் இருக்கு. இதுல எவ்வளவு ஆயிருக்குன்னு பாருங்க. 15,000. இத்தனை நாளா என்ன நடந்ததுன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? நான் நம்ப மாட்டேம்மா, முருகன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். நீங்க எங்களை நம்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கே தெரியும். அதனாலதான் கடைக்காரரே கூட்டிட்டு வந்திருக்கோம். அவரே சொல்லுவாரு. ஆமாங்க, முருகைய மாசம் மாசம் பில்ல கூட போட்டு கேப்பாருங்க. இந்த மாசம் நாங்க வந்ததுனால தானே நீ உண்மைய சொன்ன. ஆமாங்க. சரி, நீ போ. முருகையா, ஏண்டா அப்படி செஞ்ச? ஐயா, எப்ப நீங்களே என் மேல சந்தேகப்பட்டீங்களோ, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். வர்றேன் ஐயா, வர்றேம்மா. குழந்தைக்கு காதல புண்ணு கடுக்குன கட்டினம்மா அழுவது. ஐயோ, ரொம்ப வலிக்குது போல இருக்குமாமா. நீங்க இப்படி தள்ளுங்க, நான் கட்டுறேன். சாத்தி, மெதுவா கட்டுற. அழுவாத அழுவாத ராஜா, கட்டிட்டேன். அவ்வளவுதான், சரியா போச்சு. நாங்க மாமா ரொம்ப புண்ணா இருக்குது மாமா.
உப்பு தண்ணி தொட்டு வைங்க, சரியா போயிடும். கண்டிப்பா போடுறப்பா. ஏமா புள்ளைய ஜாக்கிரதையா பாத்துக்க, நான் போய் அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறேன். சரி சரி சரி, முகமூடி போட்டு தருவா. போட்டுக்க. என்னங்க இங்க விளையாடி இருந்த என் குழந்தைய பாத்தீங்களா? இல்லம்மா. மீசமாமா, என் குழந்தை எங்க போயிட்டான்னு தெரியலையே. திவ்யா, திவ்யா, மீசமாமா, திவ்யா, ஐயோ என்னங்க மீசமாமா காணும். என்னங்க மீசமாமா, திவ்யா மாதிரி இல்ல. திவ்யா, திவ்யா, என்ன நடிக்கிற கலம்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஐயோ கோச்சுக்காத மாமா, போலீஸ் ஸ்டேஷன்ல நான் வர மாட்டேன், எனக்கு ரொம்ப பயம். போலீஸ் மாமா இப்ப வந்துருவேன். ஏய் இப்ப வர போறியா இல்லையா? ஏய் கை பிடிக்காத, அப்புறம் நான் அடிச்சுடுவேன். சிலமா அக்கா, இந்த மாமா தான் குழந்தை காதல இருந்து தோடு கட்டி தர சொன்னாரு, கட்டி கொடுத்தேன். இப்ப பார்த்தா இவங்க எல்லாம் திருடின்னு போலீஸ் கூப்பிடுறாங்க. உன்னை சந்தேகப்பட்டு எடுத்துட்டு வந்து சரியா போச்சு, அவன் மேல எதுவும் தப்பு இல்ல. நகையை திருடினது இவன் தான், கூட்டிட்டு போங்க. நீ பக்கத்து வீட்டுல வேலை செய்யும் போது உன்னை பாத்தது, இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஏதோ நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சு வயிற்று கழுவிட்டு இருக்கமா. எங்க மாமனார் வீட்டுக்கு வேலைக்கு வரியா? ஐயோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல வேலை செய்யறதுக்கு. எப்ப வர? நாளைக்கு வந்துடுறியா? ஓ நாளைக்கு வரேன். இதே மாதிரிதான் நான் முன்னாடி வேலை செஞ்சதை வெட்டதுல, அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் உங்களை மாதிரி இருப்பாங்க. செல்லமா செல்லமா, எப்ப வருவே, எப்ப வருவே கதை சொல்றதுக்கு? நாளைக்கு வீட்டுக்கு வந்து உங்க கதையை சொல்லுமா? ஓ நிறைய கதை எங்க கிராமத்துல நடந்திருக்குது, சொல்றேன். நிறைய கதை சொல்லு. மாமா, மாமா, மாமா. என்னம்மா? முருகையன் போனதுல இருந்து வீட்டுல எல்லா வேலையும் நாங்களே செய்ய வேண்டியதா இருக்கு. செல்லம்மான்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலைக்காரி இருக்கா, அவளை வேலைக்கு சேர்த்துக்கலாமா? தாராளமா சேர்த்துக்குங்கம்மா, அத்தை கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஐயோ மாமா, செல்லம்மாவை நாங்க வேலைக்கு வச்சுக்கணும்னு சொன்னா இதனால்தான் முருகையாவை நாங்க வேலை விட்டு அமிச்சோன்னு அத்தை எங்க மேல சந்தேகப்படுவாங்க. அதனால அவ உங்க ஃபேக்டரியில வேலை செய்யறான்னு சொல்லி அவளை வேலைக்கு சேர்த்துக்குங்க. சரி, வர சொல்லுங்க. தேங்க்யூ மாமா. மாமா, வேலைக்காரி செல்லம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிருக்கான். கவலைப்படாதீங்கம்மா, அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங் பா. குட் மார்னிங். காலையில எந்து படிச்சியா? படிக்கலையா? படிக்கல இல்ல, நானும் படிக்கல, அதனால தான் கேட்டேன். சரி அதை விடுங்க. என்ன காலை டிஃபன் இன்னைக்கு? வழக்கமா வைக்கிற இட்லி வடை பொங்கல் அவியல் தான். குட் மார்னிங் பா. குட் மார்னிங். வேற வழி இல்ல, சாப்பிட வேண்டியதுதான். அந்த வடையெடு. எல்லாரும் எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிறேன். பூஜையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வாங்கிக்கங்க. நீங்களும் வந்து உட்காருங்கம்மா, சாப்பிடலாம். பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். அட அவங்கவுங்க பரிமாறிப்பாங்க, உட்காருங்கம்மா. போடு வடையடு. அப்பா என்ன செஞ்சீங்க? இருமினண்டா. ஓ இருமினீங்களா? எனக்கு குதிரை கணிக்கிற மாதிரி இருந்துச்சு. நீ மிருகங்களோட பழகி பழகி வர வர மனுஷங்களோட. போடு வடையடு. அப்பா என்ன செஞ்சீங்க? இருமினண்டா. ஓ இருமுனீங்களா? எனக்கு குதிரை கணிக்கிற மாதிரி இருந்துச்சு. நீ மிருகங்களோட பழகி பழகி வர வர மனுஷங்களோட இருமலுக்கு தும்மலுக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கிற. அப்பா வாய் வாய் தரங்க. டேய் என்னடா, உங்களை டாக்டருக்கு பிடிக்க வச்சா எதுக்கு எடுத்தாலும் வாய் தரங்க மூக்க தரங்கங்கறீங்க? அப்பா இந்த இருமல் தும்மல் இதெல்லாம் நீங்க எப்பவுமே சாதாரணமா எடுத்துக் கூடாது, இன்னும் கொஞ்சம். அப்பா உங்களுக்கு உள்ள குழந்தைக்கா? ஐயோ உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுடா. அம்மா இப்ப ஆரம்ப நிலைமையில இருக்கிறதுனால மருந்து மாத்திரையை கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனா இனிமே அப்பா ஐஸ் சம்பந்தப்பட்ட எதையுமே சாப்பிட கூடாது, குறிப்பா ஐஸ் வாட்டர் குடிக்கவே கூடாது. ஏய் என்னடி இப்படி சொல்றவன், சாப்பிடும் போது மட்டும் ஒரே ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர். ஆமாங்க பாவம், ஒரு கிளாஸ் சாப்பிடுறதுனால ஒன்னும் ஆயிடாது. எப்பவும் குடிக்க கூடாது. அவன் டாக்டர் படிச்சிருக்கான், அவன் சொல்றதா கேட்கணும். டேய் அந்த குலாப் ஜாமுனையாவது எடுற. அப்பா விளையாடுறீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே சுகர் ஜாஸ்தியா இருக்கு, இனிமே நீங்க ஸ்வீட்ட பார்க்கவே கூடாது. ஐயோ என்னங்க, நீங்க ஒரே ஒரு குலாப் ஜாமாவது சாப்பிட்டுங்க. அவன்தான் சாப்பிட கூடாதுன்னு சாப்பிட சாப்பிடணும்னு என்ன அர்த்தம் பேசாம? டேய் எதையுமே சாப்பிட கூடாதுன்னு எதை சாப்பிடுறது? அருகம்புல், முளைக்கீரை சொல்லு, இந்த மாதிரி கீரை எல்லாம் சாப்பிடலாம். அப்ப ஆடு மாடு சாப்பிடுறத சாப்பிடணும் சொல்லுங்க. ஆடு மாடு ஞாபகம் வந்துருச்சு. அப்பா முருகையன் போனதுல இருந்து நாங்க டிஸ்பென்சரி லேட்டாக போயிட்டு இருக்கோம். நல்ல ஆளை பார்த்து வேலை வைங்கப்பா. டேய் நீங்க டிஸ்பென்சருக்கு லேட்டா போறீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதனால என் ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு பொண்ணையே நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன், எந்த நேரத்திலயும் வந்துருவாங்க. அப்படியா மாமா?
மருமகங்க வனஜா கிரிஜா சொன்னாங்களே நடந்துக்கணும். இந்த வீட்டுல நீ யார் யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இது என் மூத்த பையன் ஆனந்த். வணக்கம் மாமா. வணக்கம். மாட்டு டாக்டரா இருக்கா? மாட்டு டாக்டரா? மாடு என்ன உங்ககிட்ட வந்து சொல்லுமா மாமா? எனக்கு கை வலிக்குது, வயிறு வலிக்குது. அதுக்காக தான் நாங்க எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஐயோ கோச்சிட்டா? சரி மாமா. ராஜா இங்க வாப்பா. இது ரெண்டாவது பையன், இவனும் டாக்டர். வணக்கம் மாமா. வணக்கம். இவர் என்ன ஆட்டு டாக்டரா? மனுஷங்க டாக்டர். ஐயோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வீட்டுல டாக்டர் இருக்கிறது எவ்வளவு நல்லது மாமா. உன் பேர் என்ன? செல்லுமா மாமா. செல்லம்மா? மாமாவா? நான் செல்லம்மா, நீங்க மாமா. மாமா அப்பா. ஸ்வீட் ஐஸ் வாட்டர். டிஃபன் டாப். மாமா கல்யாண சமையல் சாதம் பழைய படத்துல வர்ற மாதிரி தொப்பைய பாரு, வெடிச்சிடுறாப்ல. எல்லாரும் என்ன மாமா மாமாங்கிற நீ? ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா, சின்ன வயசுல இருந்தே ஐயர் வீட்டுல வேலை பார்த்துங்களா மாமா, அதனால எல்லாரையும் மாமா மாமான்னு கூப்பிட்டு பழகி பச்சுங்களா மாமா, அதான் தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. இன்னொரு வாட்டி மாமா என்ன பின்னிடும் பின்னி. அப்ப நான் வர மாமா. மாமாவா? அவ பேசிக்கிட்டு இருந்தால அதான் மாமான்னு வந்துருச்சு. வர சித்தப்பா. ஐயோ என்னது? நீ அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீ மரியாதை கொடுக்க வேண்டாம். முக்கியமான நபர் வராங்க, இவ என் பொண்டாட்டி, பேரு வடிவு. ஐயோ என்ன லட்சம் பேருமா இருக்காங்க மாமா, ஆச்சரியம் வரமணுங்க மாமி. என்ன ஆச்சரியங்க, இந்த காலத்துல இப்படி மரியாதை தெரிஞ்ச ஒரு வேலைக்காரி? இவங்களை உனக்கு தெரியாதே, வனஜா கிரிஜா. இவங்களை எனக்கு பேர் தெரியலன்னா உனக்கு தெரியாதுமா? இவங்களை என் ஃபேக்டரியில தானே நீ வேலை செய்யற. சரி சரி உள்ள வா, சமையல் கட்ட காட்டுறேன். இவளை எங்கேருந்து பிடிச்சிங்கம்மா? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுல எல்லாரும் பைத்தியம் பிடிச்சு பாய புரண்ட போறாங்க. அவசரப்படாத நைனா, டாக்டர் இப்ப வந்துருவாரு. நல்ல பிள்ளைல, செல்ல பிள்ளைல, என் கண்ணு பிள்ளைல, நல்ல பிள்ளை. பாம்பு நாவராஜா? ஐயா நீ கத்தாத, நாவராஜன் மரல் ராம் பாரு. பாம்புக்கு என்ன வியாதி? இத சாதாரண பாம்பு நினைச்சுக்காதமா, ராமநாதன் சார் படத்துல எல்லாம் நடிச்சுக்குது. அவர் படத்துல டைப் அடிக்கும், பூ பறிக்கும், குழந்தை அழுதா தொட்டில் ஆட்டம், வில்லன துரத்தும். இத ஜனங்க பாத்து பாத்து கை தட்டி திருஷ்டி பட்டு போச்சுப்பா. திருஷ்டி பட்டா மந்திரிச்சு தயத்து கட்டியா? ஏன் எங்க உணாத்த? ரெண்டு மூணு நாளா பால் முட்டை எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான், பேஜாராக்குது. மருந்து எதாச்சும் கொடுப்பா? இந்த சின்ன விஷயத்துக்கு நான் மருந்து கொடுக்கறதுல உள்ள டாக்டர் இருக்காரு, அவர் கொடுப்பாரு. போ போ. ஒரு நல்ல கேஸ் வந்திருக்கு, இந்த பாம்பு எதுவுமே சாப்பிடுறதா? கொஞ்சம் பாருங்க. வாயத்துற பாம்பு வாயத்துறையா? சார் ஹார்மோனியம் வாசிக்கிறா? நரம்பு டெஸ்ட் பண்ணையா? ஒண்ணும் கவலைப்படாத, ஒரு மருந்து எழுதி தரேன், எல்லாம் சரியா போயிடும். குப்சாமி இந்த மருந்த கலை கூட. சார் இந்த பாம்பிங்கால் பாம்பரியும் சொல்றாங்களே, பாம்பு கால் இருக்கா சார்? பாம்பு கால பாக்கணுமா? காமியா இந்த பார். இல்ல பாம்பு கால் இல்ல, பாம்படி தான் இருக்கு. ஏன் சார் மருந்து தேன்ல கழிச்சு கொடுக்கலாமா? தேன்ல கலந்து வேணா நீ சாப்பிடு, பாம்புக்கு முட்டையில மூணு வேளை கலந்து கொடு, சரியா போயிடும். சரி கொடுக்குறப்பா. இந்தா இத மூணு வேளை கொடு. எவ்வளவு தரணும்பா? 50 ரூபாய். இந்தா. யோ பாம்பு நம்மள கொஞ்சம் கவனியா. இந்தா குட்டி பாம்பு நீ வச்சுக்கோ. யோ பாம்பு, ஐயோ பாம்பு, அட பாம்பு, இங்க போய் நான் குத்தி கேடுமே. செல்லம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல பிரிஞ்சு மூடு. எங்க கிராமத்துல ஐபிஎஸ் மாஸ்டர்ல ஒரு சாரல் அடிக்கும், கூடவே சேர்ந்து ஒரு காத்து வரும், அதுக்கணக்கா சில்லுன்னு இருக்கு. இப்படிதான் எங்க பெரிய தாத்தா மில்ல வேலை பார்க்கற பெரிய தாத்தாவும், நானு எங்க அப்பதான் எங்க ஆத்தா நாலு பேரும் ரெண்டாவது தாத்தா சினிமா பாத்துட்டு வர வழியில சின்ன பெரிய இடி அடிச்சுமா கதையில. அப்புறமா கேக்குறோம். ஆமா இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம். சொல்லுங்க மாமா. ரொம்ப பாவம் செல்லமா, அவருக்கு இந்த வீட்டுல யாருமே ஐஸ் வாட்டர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அச்சோ மாரியாத்தா, சில்லு தண்ணி கொடுக்க கூடாதுன்னா? ஐயோ ஏன்? அது அது மாமாவுக்கு உள்ளாக்கு வளருது. ஐயோ மாமா குள்ளாக்கு வளருதா? எனக்கும் அப்படித்தான். அப்ப மாமா இனிமே என்ன மாதிரி பேச போறாரா? ஆமா மாமா உன்ன மாதிரி பேச போறாரு. மாமா பாவம் ஜில் தண்ணி குடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு, அதனால ராத்திரி ஆனோன்னு யாருக்கும் தெரியாம ஒரு பாட்டில் ஜில் தண்ணியை எடுத்து போய் கொடுக்குறியா? என்னமா இப்படி கேட்டீங்க? அவர் எனக்கு தெய்வம் மாதிரி, வேலை போட்டு கொடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவருக்கு ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்க முடியாதா எனக்கு?
அப்படி இல்ல செல்லம்மா, நீ அந்த பாட்டில கொண்டு போகும்போது யாருக்கும் தெரியாம மறைச்சு கொண்டு போகணும். என்ன பெரிய சமாச்சாரம், இப்படியே மறைச்சு எடுத்துட்டு போறதா தெரியுதா பாருங்க, யார் பாப்பாங்க. இப்படிதான் நானும் எங்க சித்தி பண்ணுவார் நாளைக்கு கிராமத்துல கிணத்துல உட்காந்து இருக்கும் போது அவ மாமங்கார எதையோ மறைச்சு எடுத்துட்டு போற அம்புய கவிட்டுக்கு நாங்க ரெண்டு பேரும் பாத்துட்டோம், பின்னாடியே போன போயிட்டாளா. எனங்க எனங்க வீடு அதர்றப்ப நினைச்சேன் நீதான் ஒளியாரன். உங்க அப்பாவுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு, நீ எங்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன சொல்ற? உங்க அப்பா வேலைக்காரி கிட்ட பணம் கொடுத்து பிராண்டி பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லிருக்காரு. எங்க அப்பாவை அடி குடிக்காரன்னு சொல்ற? அப்புறம் எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தான் தெரியும். சாதாரண ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கே எங்கிட்ட பெர்மிஷன் கேட்பாரு, அப்பேற்பட்ட ஒரு பிராண்டி குடிக்கிறாருன்னு சொல்ற. நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க, உங்க கண்ணால பார்த்தா அப்ப நம்புவீங்கல்ல. வாங்க. என்னப்பா இன்னும் தூங்கல? அம்மா அப்பா குடிக்கிறாரா? அம்மா குடிக்கிறாரா? அங்க பாருங்க. யார் பார்க்கல நீங்க பாங்க மாமா. நான் சொன்ன போது நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்களே பாருங்க. அண்ணே எத்தனை நாளா இது நடக்குது? என்ன கேட்டா எனக்கு அப்புறம் தெரியும், மனஞ்சா சொல்லிதான் எனக்கு தெரியும். ஏதோ எங்களால தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா. ஐயோ உங்க அப்பா பத்தி நான் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா நீ ஒண்ணு கவலைப்படாத. அண்ணே நீ போய் நல்ல நாலு கேள்வி கேட்டோம். நானா என்ன இப்படி பயந்து சாவுற? யார பார்த்து பயப்படுறேன்னு சொல்ற? இன்னைக்கு வண்டலூர் ஜூல உடம்பு சரியில்லாத புளிக்கு கூண்டுக்குள்ளேயே போய் அது வாயிலே மாத்திரப்பட்டு வந்தேன், தெரியுமா உனக்கு? ஆமா ஆமா, இவர் பெரிய மாவீர நெப்போலிய. ஏன் வீட்டுக்காரர் சொல்றீங்களே, நீங்களே கேட்க வேண்டியதானே. ஏன் வீட்டுக்காருக்கு என்ன பயம்? ஏங்க நீங்களே போய் கேட்டு வாங்க. எனக்கு என்ன பயம்? நான் போறேன். அதான் போடா, போய் நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வா. நாலு வார்த்தை என்ன? நிறையவே கேக்குறேன். இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு இந்த அலைச்சல் அலைய வேண்டியிருக்கு. அப்பா இந்த நேரத்துல ஏன்டா இங்க வந்தேன்? யாருக்கும் தெரியாம அந்த பாலா போனதை குடிக்கிறீங்களே, அத கேக்கத்தான் வந்தேன். நான் என்ன பாட்டில் பாட்டிலா குடிக்க போறேன்? ஒரே ஒரு கிளாஸ் குடிக்க போறேன், அதுல என்ன தப்பு? அரை கிளாஸா இருந்தாலும் குடிக்க கூடாத குடிக்கிறது தப்பு தான். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே சுகம் அதை குடிக்கிறதான். நான் உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். நான் குடிப்பேன், அதை தடுக்கிற உரிமை பொண்டாட்டி புள்ள யாருக்கும் கிடையாது. போடா வெள்ள வெள்ள போடா. அப்பா என்னையா வெளில போ சொல்றீங்க? இத்தனை நாள் நீங்க சொல்றத நாங்க கேட்போம், நாங்க சொல்றதான் நீங்க கேப்பீங்க. ஆனா இன்னைக்கு தூக்கி எறிஞ்சு பேசிட்டீங்களப்பா. இனிமே எனக்கு என்ன? உங்க இஷ்டம் போல குடிங்க, நல்லா குடிங்க. ஒரு கிளாஸ் என்ன, ஒன்பது கிளாஸ் குடிங்க. பாட்டில் பாட்டிலா குடிங்க. பாட்டில் பாட்டிலா இல்லடா, பீப்பா பீப்பாவா குடிப்பேன். ஒரே ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு இவ்வளவு தகராறு பண்றான், அதிக பிரசங்கி. மாமா இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏன்தான் உங்களை இவ்வளோ பாடுபடுத்துறாங்களோ என் மனசு கேட்கல. இப்போ வீட்டில் யாரும் இல்லை, அதான் உங்களுக்கு பிடிச்ச குலோப் ஜாமீன் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ என் மருமக இல்லம்மா, மக. என்னங்க மாமா? ஏண்டி என் புருஷன் மாமாவுக்கு ஸ்வீட் தரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல? என் புருஷன் சொல்லலையே. உன் புருஷன் மாட்டு டாக்டர், அவருக்கு சக்கர வியாதி பத்தி என்ன தெரியும்? மாமா என்ன மாடா? ஐயோ மாமா உங்களை மாடன் சொல்றா? அடி பாவி. ஒரு குலோப் ஜாம் சாப்பிடறதால ஒண்ணு ஆகாது, அதெல்லாம் தரக்கூடாது. ஏற்கனவே ஐஸ் வாட்டர் பிரச்சனை இல்ல, என் புருஷன் எப்படி கத்துனாரு எனக்கு தானே தெரியும். அடிச்சு போடி. உன் புருஷன் எதுக்கு எடுத்தாலும் காரணம் இல்லாம கத்துவாரு. எல்லாம் காரணத்தோட தான் கத்துறாரு. மாமாவுக்கு சுகர் ஒத்துக்காதுன்னா ஒத்துக்காதுதான், மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். அடிக்கடி மாத்திரை சாப்பிட்டா உடம்பு தான் கெட்டு போகும். மாத்திரையும் சாப்பிடக்கூடாதா? என்னமா அது கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சு. மாமா நீங்க வருத்தப்படுறது என்னால தாங்கிக்க முடியாது. நான் மறுபடியும் குலோப் ஜாமன் செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன். ராத்திரி 11 மணிக்கு ஒரு விசில் அடிங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்களா நான் பதில் விசில் அடிக்கிறேன். அப்புறம் ஃப்ரிட்ஜ் திறந்து சமாயிங்க. எல்லாம் சரிமா, எனக்கு விசில் அடிக்க தெரியாதே. அது ரொம்ப சுலபமாமா, ரெண்டு விரலை இப்படி வச்சுட்டு நாக்க உள்ள மடிச்சிட்டு இப்படி அடிக்கணும். நல்ல மருமகமா நீ, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறே. மாமா மறந்துடாதீங்க, 11 மணி விசில் குலோப் ஜாமன். ஹலோ சக்சஸ். மனுஷங்களை என்ன ஏமாத்த முடியாது, சாதாரண கருப்பாம்பூச்சி ஏமாத்தலான்னு பாக்குறியா? அதை பார்.
ஏய், எல்லாம் உன்னாலதான். ஹா, நான் முதலேந்தே பாத்துட்டு இருக்கேன், நீ ஏன் மேலே குத்த சொல்றிய? உன் மேல தப்பே இல்ல. உனக்கு அக்கானு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? உனக்கு தங்கச்சின் கொஞ்சமாவது பாசம் இருக்கா? ஏய், ஐயோ, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கறியே? பார்ச்சலமா, ஃப்ரிட்ஜ் உள்ள காய்கறி வச்சிருந்தேன், எலி வந்து அதை கடிச்சிருச்சு. அத்தை என்னதான் திட்டுறாங்க, ஃப்ரிட்ஜ் முன்னாடி படுறீங்க, அடிச்சிருவேன். நீ வேணா போய் படுத்துக்கோ, என் புருஷன் என்ன திட்டுவாரு? பாத்தியா ஐயா, இது என்ன பிரிட்ஜ்னா? என்ன படுத்துக்கு இல்ல, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுத்துக்கிறேன். சரி, போய் தூங்க. செல்லம்மா, கொஞ்சம் தள்ளிப்படு. செல்லம்மா. அப்பா, என்னப்பா இது? நீ ஏன்டா இந்த நேரத்துல வந்த? விசில் பறக்கும் போதே ஏதோ தப்பு நடக்க போது நினைச்சேன், அது சரியா போச்சு. ச்சே, இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? இந்த வயசுல தாண்டா இப்படி எல்லாம் ஆசை வரும்? ஆசையை அடக்கணும்பா. அடக்க முடியலடா, அடக்க முடியல. என்கிட்ட சொல்றீங்களா? முதல்ல இங்க இருந்து போங்க. கண்ணா, இந்த சின்ன விஷயத்தை ஏன்டா பெருசு பண்ற? இது இது சின்ன விஷயமா? இப்ப நீங்க போறீங்களா இல்ல அம்மா கூப்பிட்டு? அம்மா கிடக்கடா கிழவி, எப்ப கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிற. நான் என்னடா பண்றது? அப்பா, முதல்ல இங்க இருந்து போங்க. ஒரே ஒரு தடவை போங்கப்பா. எப்பா ஆஞ்சனையா காப்பாத்திட்டப்பா? அண்ணாத்த, கம்பவுண்டர் அண்ணாத்த, எங்க போயிருக்கோம்? அன்னைக்கு டாக்டர் கிட்ட பாம்பு காட்ட வந்தப்போ கூட இருந்து இன்னொரு நல்ல பாம்பு தப்பிச்சு போச்சுப்பா. அதுக்கா இந்த கத்துக்கிற? அட புரியாம பேசாதப்பா, அந்த பாம்புக்கு இன்னும் பல்லு புடுங்களா? ஓஹோ, எது பல்லு புடுங்களையா? போய் ஒளிஞ்சு நிறுவனா? மறுபடி ஊதியா? நான் மறுபடி ஊதுனா பிசுறு அடிக்கும். ஆமா, இவர் பெரிய வித்துவானு. யோ, ஊதி பாம்பு போட பல்லு முடியாது வா. எங்க மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும், அதுக்காக இப்படி பெஞ்சு மேல ஏறி பயந்து மரியாதை கொடுக்க வேண்டாம். அட, நீங்க வேற, இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான். இவ்வளவுதானா பாம்புக்கு அப்படி பயப்படுறீங்க? யோ, இறங்கியா கீழ? நீங்க வேணா நெல்லுங்க, அந்த பாம்புக்கு என்ன பல்லே புடுங்களையா? பாபு, நல்ல வேலை உன்னை வனத்தினில தென்னை மராத்தினில. ஏன் டாக்டர், எறும்பு பூந்தா எப்படி சொறிவான்? நீ சொரிஞ்சு விடு. நல்லா இருந்தா அதுக்குள்ள தூக்கி தூக்கி போடுது. குளிர் ஜுரம் வந்துருச்சு போல இருக்கே. வேறே இவனுக்கு சலையில ஏத்து பிரபுதேவ மாதிரி ஆடுறான்.
இவருக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர், இவருக்கு ரெண்டு வாரத்துல 20 கிலோ எடை குறைஞ்சிருச்சேன்ற வருத்தத்துல தூக்கமே வரலையா டாக்டர்? நியாயமான ப்ராப்ளம். என்ன போய் கொட்டாய விட்டா தூங்கிட்டான். நீங்க தொட்டீங்க, ராசியான கை நோய் குணமாயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் இவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்போ? டாக்டர், இவர் பேர் நாகராஜன். நேற்று ராத்திரி பாம்பு கடிச்சு வந்து படுத்து கிடக்காரு, முட்டையும் பால் தான் சாப்பிடாரு. நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன் சொல்றேன். சரி சரி, உங்களை பாம்பு எப்ப கடிச்சது? நல்லா கடிக்கல, நீ நல்லா கடிக்க போகுது. பாம்பு ஒண்ணு கவலைப்படாதீங்க, அப்ப செத்த கொடு. ஏன் சார் பயப்படுறீங்க? வாங்கி வச்சிருக்கேன், வாங்க மாட்டியா? ஐயோ, இன்னும் கல்யாணம் இல்ல, உட்கார கூட இடத்துல உட்காந்துருக்கியே. ஐயோ, உனக்கு லஞ்சம் கொடுக்கலாம்னு ஐயோ பணம் இல்லையப்பா. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்கய்யா. வாங்க டாக்டர். ஐயோ, நல்ல பாப்புதான்யா. என்னய்யா அப்படி போற? நீலாம் மனசுல காப்பாத்த டாக்டர். பாம்பு 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 பாம்பு, நான் காணாத பாம்பா? இது பெரிய பாம்பு. இதை விட பெரிய பாம்பு நான் பாத்திருக்கேன். மயக்க மருந்து இன்ஜெக்ஷன். நரசம்மா வரத பத்த பிடிச்சு தெரியுது. பாம்பு பாம்பு கடிக்கலையே பாப்பா, தப்பிச்சுட்டு பாம்பு பாம்பு பாம்பு. இந்தாங்க சோப்பு. ஐயோ ஐயோ, என்ன விடுங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க தெரிஞ்சா கதவை திறந்தே வச்சிருக்கேன். புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடான்னு சொல்லுவாங்க. நமக்கு ரெண்டு புள்ளைங்க, ரெண்டு மருமக இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தா என்ன, இந்த வயசுக்கு மேல தான் இந்த ஆசை எல்லாம் வரும். வயசுக்கு ஏத்த ஆசை இருக்க பாரு. ஒழுங்கா குளிக்க, நான் போய் டவல் கொண்டாடுறேன். ஐயா, சோப்பு தேடுறாரா? என்னடி திடீர்னு அழைச்சிட்டேன் செல்லம்மா? மாமி நினைச்சிட்டீங்களா? பெரிய தமாஷா, பெரிய தமாஷா. ஐயோ மாரிமா, என்னடி இது கோலம், ஏன் இப்படி சிரிச்சிட்டு வர? இல்ல மாமி, பெரிய தமாஷ நடந்து போச்சு. தமாஷா இருந்துச்சா? அம்மா, மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரா? அது உனக்கு தமாஷா இருக்கா? இல்ல மாமி, நான் போனா மாமா சோப்பு தர்றாரு. ஒண்ணு சொல்லிட்டு சரி, இல்ல சிரிச்சிட்டு சொல்லு. இல்ல மாமி, நீங்க நினைச்சிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரா? கட்டி பிடிச்சிட்டாரா? ஐயோ, மனுஷன் அறிவு இருக்காடி உனக்கு? அவர்தான் கட்டி பிடிச்சாருன்னா நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? போ, வயசு பொண்ணா லட்சணமா நடந்துக்க, போடி. இது எங்க வெளியில சொல்லிட்டு இருக்காத, போ. என்ன சொல்லமா அழுதுட்டு வர? ஒரு தமாஷ் சொன்னா உங்க அம்மா என்ன போட்டு அடிச்சிட்டாங்க. என்ன தமாஷ்? பாத்ரூம்ல உங்க அப்பா குளிச்சிட்டு இருந்தாரு, நான் போனா என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. அந்த தமாஷ் சொன்னா உங்க அம்மா என் கால பிடிச்சு திருவிட்டாங்க. கர்ம கர்ம, இதெல்லாம் வெளில சொல்லிட்டு இருக்காதப்பா. இதுக்கு நான் இதுக்கு நாளை கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன். அம்மா சொன்னதுக்காக அந்த அம்மா போட்டு நடிச்சிட்டாங்க. அவங்க பெரிய பிள்ளை திட்டாரு, சின்ன பிள்ளை திட்டாரு. நீங்க என்ன திட்டமோ திட்டிருங்க. இல்ல மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாரு, நான் போன என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. எல்லாரும் திட்டாங்க. எப்படி கட்டி பிடிச்சாரு? ஐயோ, ஒருத்தர கட்டி பிடிச்சதுக்கே இவ்வளவு கலாட்டா. உன்னை கட்டி பிடிச்சிட்டாரு என்ன அம்மா? போ, மாமா உன்னை கட்டி பிடிச்சதுனால எல்லாரும் உன்னை திட்டினாங்க. என்ன, நீ கட்டி பிடிக்கல? இல்ல, குமட்டிலேயே குத்துவேன்.
உன் மாமா குடுத்து வச்சவரு, எனக்கு அந்த குடிப்பணம் இல்லையே. பா வந்துட்டான். இதுக்கு என்ன கேடுதுக்கு குண்டு? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இந்த பிரச்சனை நம்மள தேடி வந்திருக்கு. மாமாவ என்ன செய்யற பாரு. ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க போல இருக்கு. எங்களுக்கும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. செல்லமாவும் சொல்ல கூச்சப்படுறா. அவ கூச்சப்படுறதுல நியாயம் இருக்கு இல்லையாமா வனஜா? ஆமா மாமா. நீங்க சொல்லுங்களே. அது ஒண்ணுல மாமா, செல்லமாவோட சித்தி பொண்ணுக்கு கல்யாணமா, அதனால அவளுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் வேணுமா. இவ்வளவுதானே? என்ன வந்து பாக்க சொல்லுங்க நான் தரேன். மாமா நீங்க பணம் தரப்போற விஷயம் வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் தெரிஞ்சா புடுங்கிடுவாங்களா? இல்ல மாமா, செல்லமா வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. ஆமா. அது மட்டும் இல்ல மாமா, அவ உங்களுக்கு ஐஸ் வாட்டர் தந்ததுனால வீட்டுல எல்லாரும் அவ மேல ரொம்ப கோவமா இருக்காங்க மாமா. அதனால நீங்க பணம் தரப்போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா செல்லமா வேலையை விட்டு வெளியில அமிச்சாலும் அமிச்சிருவாங்க. கரெக்ட்மா. அவ பாவம் வெகுளி பொண்ணு, அதனால அவளை யாருக்கு தெரியாம இருமுக்கு வர சொல்லுங்க, நான் பணம் தரேன். சரி மாமா. தேங்க்யூ மாமா. இப்போ மாமா ரூம்க்கு போறீங்க? ஆமாமா. ஏன் அத்த? ஆண்டவ பக்தர்களை தான் அதிகமா சோதிக்கிறோம். மாமா குடிப்பழக்கத்தை விடணும்னு நீங்க கோயிலுக்கு போன நேரத்துல இங்க என்ன சொல்ற? ஐயோ, அத என் வாயால நான் எப்படி சொல்றது? கிரி நீயே சொல்லு. அத்த, நீங்க போன உடனே மாமா ரூம்க்குள்ள போன செல்லம்மா இன்னும் வெளியே வரவே இல்லை, வரவே இல்லை, வரவே இல்லை. ஐயோ வந்துட்டாலே கடவுளே, எனக்கு திருப்பி திருப்பி போறமே. என்ன மாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க மாமி? முருங்களுக்கு போயிட்டு வந்தீங்க? எதுக்கு நீ சிரிக்கிற? இங்க நடந்தது நினைச்சா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நில்லடி. என்னடி இது, பொட்டு தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. கலைச்சிட்டாளே. யாரு? ஐயோ கடவுளே, சொல்ல முடியாதே. கையில என்னடி? இதோ வலையில. அந்த கையில என்ன? ஒரு நிமிஷம், இதோ எடுத்துட்டாங்க. ஐயோ பணம்! எதுடி பணம்? மாமா குடுக்கலையே. எனக்கு தெரியாத நினைச்சிருக்கியா? எதுக்கடி மாமா உனக்கு பணம் கொடுத்தாரு? ஐயோ, வெளியே சொல்ல முடியாத விஷயம் எல்லாம் கேக்குறாங்களே மாரிமா. வெளியில சொல்ல முடியாத விஷயமா? ஆனந்த் ராஜா எங்கடா போயிட்டீங்க? இங்க வாங்கடா. அவளை கூப்பிடாது. என்ன சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என்ன விஷயம்? என்ன விஷயமா? செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன விஷயம் நான் கேக்குற? ஐயோ, இந்த கழவனுக்கு இப்படியா புத்தி கெட்டு போனோம்? மாமாவ கேவன் சொல்றீங்களா? அவரும் கண்ணுக்கு கழவனா தெரிய மாட்டாருடி. தெரிய மாட்டாரு. நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. நடந்தது என்னன்னு சொல்லாம கத்திக்கிட்டே இருந்தேன். கழுத்த பிடிச்சி வெளியில தள்ளுங்க. ஏன் மாமி என்ன வெளியே போய் சொல்றீங்க? இங்க இருந்து வெளியே போயிட்டா அவர் மாதிரி ஒரு அன்பான மாமா கிடப்பாரா? உங்கள மாதிரி ஒரு மாமி என்ன கிடப்பாங்களா? கிடைக்க மாட்டாடி, கிடைக்க மாட்டா. என்ன மாதிரி ஒரு இளிச்ச வாய் உனக்கு கிடைக்கவே மாட்டா. ஐயோ, வெள்ளிக்கிழமை அதுமா பட்ட பகல்ல பெருமாளே. மாமி ராத்திரி என்ன நீங்க எல்லாம் இங்கே இருக்கீங்க, பகலதான் வெளியே போறீங்க, அப்புறம் நான் என்ன செய்வேன்? இப்ப புரியுதாடா என்ன நடந்ததுன்னு? என்னம்மா எதோ உளர்ற? இல்லடா தம்பி, அம்மா சொல்றதுல உண்மை இருக்கு. அம்மா இப்படி வா. ஏய், என்ன நடந்தது உண்மையா சொல்லு, சொல்லு. ஏய் சொல்லி தொலையா. பாருங்க சின்ன டாக்டர் மாமா, ரொம்ப மிரட்டினீங்கன்னா அப்புறம் நான் உண்மையை சொல்லிடுவேன், எனக்கு ரகசியத்தை அடக்க முடியாது. சொல்லி. ஐயோ, ஒரு நிமிஷம் நான் கேட்டு சொல்லிடுறேனே, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். இந்த அசிங்கத்தை கேட்டு வேற சொல்லுமா? அவ ஒண்ணும் சொல்ல வேணாடா, அவளை கழுத்து பிடிச்சி தள்ளுடா. என்ன மாமி, நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னா? நீ சொல்லிட்டே சொல்லிடு. நீ இப்ப நான் சொல்லுவேன் சொல்லுவேன்னா சொல்ல வேணா சொல்ல வேணாங்கிறிய? இல்ல நான் சொல்லுவேன். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், இடத்த கலையாடி சொல்லிடுவேன் மாமா. என்ன சத்தம் இங்க? முதலாளி மாமா, எல்லாரும் என்ன வெளிய போய் சொல்றாங்க. ஏன்டா அவள வெளியில போய் சொல்றீங்க? இதுக்கெல்லாம் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு அவள பிடிக்கல, அதனால வெளிய போய் சொல்றோம். எனக்கு அவள பிடிச்சிருக்கடா. அவதான் எப்ப பார்த்தாலும் மாமா உங்களுக்கு என்ன வேணும், மாமா உங்களுக்கு என்ன வேணும்னு விழுந்து விழுந்து கவனிக்கிறா. உங்க அம்மாவுக்கு வயசு ஆயிடுச்சு இல்லையா? கேட்டீங்களாடா, எனக்கு வயசு ஆயிடுச்சா?
அவதான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாளா? செல்லம்மா. என்ன மாமா? நீ இப்ப வெளியில போறியா? அவன் வெளியில போக மாட்டானா? இங்கதான் இருப்பா. அப்ப அவ இருக்கட்டும், நான் போறேன். அம்மா அம்மா, நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் என்னமா வேலை? நானும் வரமா. அண்ணே, நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இங்க இருந்து என்ன போன போறேன்? நானும் வரேன். என்னங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டீங்களா? அதான் இந்த வீட்டுல என் பேச்சுக்கு மரியாதை எல்லாம் போடுச்சு. நீங்க யாரும் வெளியில போக வேண்டாம், நான் வேணும்னு அவுட் ஹவுஸ்ல போய் தங்குறேன். உங்களுக்கு இஷ்டம் தான், அங்க வந்து பாருங்க. அப்பா அப்பா, வர வர இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய வச்சுக்கிறது கூட எனக்கு உரிமையெல்லாம் போச்சு. அதனால கூப்பிட்டதே தப்பா போச்சு. மாமா மாமா மாமா, நில்லுங்க மேல மாமா. ஐயோ மாமா, கூப்பிடுங்களேன். எல்லாம் ஒன்னால வந்தது. இத பாருங்க மாமா, ரொம்ப மிரட்டாதீ. என்னால இந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனை வேணாம், நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். இந்த உங்க கூட இங்க வச்சிருக்கேன். நமஸ்காரம். ஐயோ, அங்கேயும் போறாளடா. அட போட்டு விடுமா, நாங்க பாத்துக்கிறோம். நீ வாமா. அழகா, அவர் எவ்வளவு தூரம் போறாரு நானும் பாத்துறேன். அதான் அவுட் ஹவுஸ் வரலாம் போறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஐயோ ஐயோ, என்ன நிலைமைய பாத்தீங்களாம்மா? ஒரு பொண்ணா இருக்கிறதுனால உங்க மனசு படுற வேலையே. மாமா ஃபேக்டரியில வேலை செஞ்சவளை வீட்டுல கொண்டு வந்து சேர்த்து பட்டிக்கப்பட்டா? ஐயோ அத்தை, இனிமே இந்த வீட்டுல வேலைக்காரியே வேடாத்தா. எல்லா வேலையும் நாங்களே பண்ணாங்களே பாத்துக்கிறோம். முதலாளி மாமா, ரொம்ப கவலையா இருக்கீங்கல்ல? எப்பவுமே நீங்க கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பீங்க. என்னாலதான் உங்க எல்லாருக்கும் மனசு கஷ்டம். நான் வேணா வேலையை விட்டு நின்னு, நீங்க எல்லாரும் ஒன்னும் சந்தோஷமா இருங்க. என்ன வார்த்தை மா சொன்ன நீ? இனிமே இந்த மாதிரிலாம் சொல்லாத. நீ எனக்கு மக மாதிரி. யாருக்கும் தெரியாம நீ எனக்கு ஐஸ் வாட்டர் கொடுத்த இல்லையா, அது என் பசங்களுக்கு பிடிக்கல. அதான் உன்னை வீட்டு விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சாங்க, நான் சண்டை போட்டுட்டேன். இத பாரு, இது ஒத்துமையான குடும்பம், ஒத்துமையான குடும்பம்னு ஊரே சொல்லிச்சு இல்லையா? கண்ணு பட்டுடுச்சு. கடவுளே, கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருக்கிறது நல்லதுதான். அண்ணே மாமா, நீங்க கண் கலங்க கூடாது, எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. கொஞ்சம் சிப்பு வரலையா? சரி, நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா சிரிப்பிய. எங்க ஊர்ல இருக்கும்போது எங்க கிராமத்துல இருந்து ஒரு நாளைக்கு எங்க அப்பா தான் ஓடியான்னு சொன்னாங்க. செல்லமா செல்லமா, உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள வராங்க, அதனால இந்த புடவைய கட்டிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து ரம்புஜா காட்டிலிருந்து புதுசா புடவை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நிறைய மல்லிப்பூ எல்லாம் வச்சு லெப்பர் வலையெல்லாம் புதுசா போட்டு என்னை பாக்குறதுக்கு என் கண்டே பட்டுறும் போல அவ்வளவு அழகா இருந்தேன். சரி, மாப்பிள்ள என கணக்கா அழகா இருப்பாரோன்னு மனசுக்குள்ள ஒரு படப்படப்பித்தேன். சாயங்காலம் வரைக்கும் அப்படியே காத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா சாயங்காலம் அப்பதான் ஓடியான்னு செல்லமா செல்லமா, சீக்கிரம் எழுந்துரு, மாப்பிள்ள வந்துட்டாங்க, காப்பி தண்ணி கொண்டு வந்து அவர் கையில குடுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதே ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு அப்படியே மெதுவா போனேன். மாப்பிள்ள முகத்தை பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசைதே. அப்படியே பார்த்தா, ஆச்சி பயந்தே விட்டேன்ல, முகம்லாம் ஒரே தாடியும் அப்படியே புதருக்குள்ள இருந்து எட்டி பார்த்தாப்பல ஈன் இருக்குது. மாரியாத்தா, இந்த அரக்கனுக்கு தேன் நம்மள நம்ம அப்பத்தா கட்டி வைக்க போறாருன்னு அப்பத்தாட்ட கேட்டேன். அப்பத்தா அப்பத்தா, என்ன இப்படி இருக்குதுன்னு? உன் முகனைக்கு இவர்தான் லாயக்கு அப்படின்னு. சரி ஏதோ அப்படி பேசாம இருந்தேன். சரி பேசாம இருக்க விடுதுங்களா இதுங்க? எங்க நடந்து காமி, பேசி காமி, டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு. சரி என்ன போகுதுன்னு அப்படியே ஒரு பாட்டு எடுத்து விட்டேன். டான்ஸ் வேற, பாட்டு முடிக்கிறதுக்குள்ளையும் பார்த்தா ஒருத்தனையும் காணும், எந்திரிச்சு ஓடிட்டாங்க. மாமா, இதுல ஒரு பெரிய தமாசு என்னன்னா, அவன் இருக்க முகரைக்கு அவனுக்கு என்ன பிடிக்கலையா? ஐயோ. அப்புறம் ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் எங்க அப்பத்தா சொன்னாங்க, சனினே ஒரு நாள் தான் இதெல்லாம் ஆச்சு, உன்னை இனிமே எவனும் கட்டிக்க மாட்டான். ஊர் கோடியில ஐயனா இருக்கிறாரு, அங்க போய் தினம் பாடு, அவர் என்ன கட்டிக்குவாருன்னு. சரி என்ன போதுன்னு நானும் தினம் பாடுறது, எல்லாரும் பாக்குறதேன், சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாக்குறதேன், நானும் தினம் பாடுறது. ஆனா இன்னும் ஐயனார் தான் வரவே இல்லை. இப்படி ஒரு தமாஷ் எங்க ஊர்ல நடந்துச்சு மாமா. என்ன மாமா சிரிக்கவே இல்லை? சிரிப்பு வரலையா? என்ன தெரியல. வட்டையில நின்னாதன்னா, ஏன் மன்னவனே மன்னவனே, சுத்தி நின்ன
ராமநாதன் கலங்க வைக்கணும்னா நம்ம திட்டப்படி அண்ணனையும் தம்பியும் பிரிக்கணும்.
ராமனையும் லக்ஷ்மணனையும் பிரிக்க முடியுமா? அதுக்குதான் ஒரு விபரீதமான முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? நீ பாத்ரூம்ல குளிக்கும் போது உடஞ்ச கண்ணாடி ஜன்னல் வழியா என் புருஷன் பார்க்க போற. என்ன சொல்ற நீ? கவலைப்படாத, நீ ஃபுல் ட்ரெஸ்ஸோட தான் குளிக்க போற. இதெல்லாம் நீ யோசிச்சுதான் பேசுறியா? யோசிச்சுதான் பேசுறேன், வேற வழியே இல்ல. இதனால அண்ணன் தம்பிங்க பிரிவாங்களா? பிரிவாங்க, பெரிய வெப்பம். என்ன சொல்ற? இன்னைக்கு இன்னைக்கு காலையில நான் பாத்ரூம்ல குளிக்கும் போது உங்க அண்ணன் எட்டி பார்த்தாரு. அறிவு கடத்தனமா வளராத. MBBS படிச்சாலே நாலு பொண்ணுங்களை தொட வேண்டி வருமேனு வெட்டினரி டாக்டர் படிச்சவர் அவரு. அவரை போய் சரிங்க, நான் சொல்றது உண்மை. என்னைக்கு நீங்க ஒத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கா ஒரு நாள் புரியும். என்னங்க என்னங்க எந்திரிங்க? என்னமா எந்திரிங்க? நான் குளிக்க போனோம். அதான் தினம் குளிக்கிறியா? தினம் உலக அதிசயமா? ஐயோ அதில்லைங்க. பகல்லையும் தூங்க விட மாட்டேங்கிறா, ராத்திரிலையும் தூங்க விட மாட்டேங்கிறா. எல்லாம் தலையெழுத்து. இது வேற. அப்பா ஐயோ சொன்னப்ப நீங்க நம்பல, இப்ப நீங்களே நேர்ல பாத்துட்டீங்கல்ல. பார்த்தேன்னா சீ, நான் ஒண்ணு பாக்கல. இது எங்கிட்டே சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இல்லடா தம்பி, கண்ணாடி ஒடிஞ்சுக்கணும், அட்டை வச்சு மறைக்க வந்தா. நொண்டி சாக்கு சொல்லாத. என் பொண்டாட்டி உன்னை பத்தி சொன்னப்போ உனக்காக வக்காலத்து வாங்கின பாரு. என்ன சொல்லணும்? இதுக்கு மேல கத்துனா எனக்கு தான் அசிங்கம். அதனால உன்னை சும்மா வர்றேன். நீ யாருன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். தம்பி நான் சொல்றது சார், குப்பசாமி பேசுறேன். நான் ராஜா பேசுறேன். அண்ணே இல்ல சார். அண்ணனா? அண்ணன் வந்தால் பாத்ரூம்ல. பாத்ரூம்ல? பாத்ரூம்ல வலி கிழந்து தாரியா? வலி கிழந்து தாரா? சரி சார், மூஞ்சில் இச்சு போட்டுச்சா? யோ டாக்டர் வர கொஞ்சம் நேரம் ஆகும், பக்கத்து கடையில போய் தீச விட்டு வாங்க. ஏ சார், அட நடக்க கூடாது, நடந்து போச்சியா? என்ன ஆச்சு டாக்டர் பாத்ரூம்ல? குப்பசாமி குட் மார்னிங் சார். என்னையா சொல்ற பாத்ரூம்ல? எனக்கு எல்லாம் தெரியும் சார், பாத்ரூம்ல போய். உனக்கு எப்படியா தெரியும்? உங்க தம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சார், பாத்ரூம்ல. குப்பசாமி என்ன சார் அனுமார் பக்தங்கிற பாத்ரூம்ல? குப்பு சார், இதெல்லாம் வீட்டு விட்டு நடக்கிறதா? இருந்தாலும் நீங்க பாத்ரூம்ல. குப்பு என்ன சார் மாங்கு மாங்குன்னு வளர்ந்துருக்க, பாத்ரூம்ல போய் என்ன? ஒண்ணு கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்து போயிருந்தா நாலு பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பாத்ரூம்ல போய் வாய முடியும். ஏதோ எதிர்பாராம நடந்த விஷயத்தை என் தம்பி எல்லாத்திலயும் சொல்லி என்ன அவமானப்படுத்துறானா? அவன இப்ப என்ன செய்யறான் பாரு. டாக்டர் என்னையா? நாய பாத்ரூம்ல குளிப்பாட்டும் போது. நீ நாய பாத்ரூம்ல குளிப்பாட்டினா உங்க அண்ணன் எட்டி பார்த்தான்னு சொல்லு. வாங்க ஐயா வேலையை பார்த்துட்டு. ஏய் நில்ற, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன் மனசு எவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ கே ராஸ்கல். ராஸ்கல் என்ன சொல்றியா? பின்ன என்ன என்ன சொல்லிக்குவேன்? அண்ணன்ற மரியாதை இன்னும் நான் வச்சிருக்கேன், அதை நீ காப்பாத்திக்கோ. காப்பாத்துறது எவ்வளோ செய்வ? மிருகங்களோட பழைய பழைய உனக்கு மிருக புத்தி வந்துருச்சு. சந்தேகப்படுறதே உன் தொழிலா போச்சு. சந்தேகம் என்ன? அதான் நடந்தது நாங்களே பார்த்துமே. நாலு சோத்துக்குள்ள நடந்த விஷயத்த ஊரெல்லாம் டமன் அடிச்சுட்டு இருக்கே. கூப்பிடணும். என் வீட்டுக்கார் வந்துட்டு இருக்காரு. இந்த இந்த வாக் பேன வச்சுக்கோ. சரி, சீக்கிரமா வச்சுக்கோ. இதுனது சாம்பல் சீக்கிரம் போ.
மனுஜா மனுஜா, ஏய் உன் எங்கெல்லாம் தேர்றது? நீ இங்க இவ்வளவு சிரமப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க, அங்க தங்கச்சி ஜாலியா பாட்டு கட்டிட்டு இருக்கா. என்னங்க செய்யறது, எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவ புருஷன் ஒரு MBBS டாக்டர், என் புருஷன் ஒரு சாதாரண மாட்டு டாக்டர்னு வீட்டுல இருக்கிறவங்களே சொல்றப்போ நான் என்னங்க செய்ய முடியும்? ஓஹோ, வீட்டுல இருக்கவங்களே சொல்றாங்களா? ஆனா இதனால நீங்க கோபப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. அப்புறம் மூத்த மருமக குடும்பத்தையே உடைச்சிட்டான்னு சொல்ல போறாங்க. நீ இவ்வளவு சிரமம் போறத பாத்துட்டு சும்மா இருக்க, என்னென்ன நினைச்சா? ஆமாங்க. ஆமாவா? இல்லைங்க, உங்களை பார்த்தா எல்லாருக்கும் அப்படித்தான் தெரியுதான். என்ன அவ்வளவு சுலபமா இட போட்டாங்களா? இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். கிரிஜா, கிரிஜா, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? உங்க அண்ணன் துணி அயன் பண்ணிட்டு இருக்கங்க. ஓஹோ, அங்க உங்க அக்கா கால் மேல கால் போட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்கா. அவ புருஷன் துணியை நீ அயன் பண்ணணுமா? வேலைக்காரி போனதுல இருந்து எல்லா வேலையும் நான் தானுங்க பண்றேன். ஏன், உன் அக்கா எந்த வேலையும் செய்ய மாட்டாளா? கல்யாணம் ஆவற வரைக்கும் அவ எங்க அக்கா, இப்போ இந்த வீட்டு மூத்த மருமக, அவ வச்சதானுங்க சட்டம். இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட முதலே சொல்ல? சொல்லிருந்தா நீங்க நம்பி இருக்க மாட்டீங்க. அண்ணன் குடும்பம் ஒத்துமை அது இதுன்னு பிரசங்கம் பண்ணிருப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா போதுங்க, நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி எடுத்துட்டு போறேன். ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? கோபத்துல நம்மள வீட்டை விட்டு அனுப்பிட்டு போறாங்க. அவங்க அனுப்புறது என்ன, நம்மளே போயிடுவோம். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். ஐயோ மதலி மாமா, ஐயோ, ரெண்டு டாக்டர் மாமாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க, தனி கொடுத்துன்னு போறாங்களாம். தனி கொடுத்துன்னு போறாங்களா? என்னடா இப்ப என்ன நடந்துச்சு, இப்படி தனி கொடுத்துன்னு போறேங்கிறீங்க? இனிமே என்னமா நடக்கணும்? அம்மா, வேற எதுவும் கேட்காத, அப்புறம் வீணா அடிதடி வரும். வரும். நடந்தது கேட்ட உன் நெஞ்சு வெடிச்சிருமா? பாத்தியம்மா, உன் நெஞ்சு வெடிக்க ஆசைப்படுறான். ஐயோ, நீங்க எல்லாம் சந்தோஷமா அமைதியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் தனியா போனேன். இப்ப நீங்களே சண்டை போட்டா அப்படி பொட்டி எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு ஒத்துமையா இருங்க. பிரத்தியாருக்கு புத்தி மீது சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு தான் தகுதியானவன் யோசிச்சு பாக்கணும். அத யாரு யாருக்கு சொல்றதுன்னு ஒரு வியவஸ்தை எல்லாம் போய் வார்த்தை அளந்து பேசு. வாங்கிட்டு எனக்கு என்ன பேச்சு? அம்மா வரமா? ஐயோ, எனக்கு கீழ இருந்த உறவங்க எல்லாம் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இனிமே நான் மட்டும் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? நானும் பொட்டி படிக்க எடுத்து எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். புருஷனே வேணாலும் போற, அப்புறம் எதுக்கு படுக்க? கைய தலையில வச்சுட்டு படுத்துக்க, போங்க. எல்லாரும் போங்க, அதையே விட்டுட்டு போங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம், நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்னு எனக்கே தெரியல. சித்தப்பா, இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன அடிமையா நடத்தின நீ, இன்னைக்கு அனாதை ஆயிட்ட. உன்னை என்ன செய்யறப்பா? அம்மா, என்னமா இப்படி திடீர்னு வந்து நிக்கிறீங்க? அம்மா, நாங்க போட்ட சபதத்துல ஜெயிச்சிட்டோம். ஆமாமா, ராமநாதன அவரோட பொண்டாடி பிள்ளைங்க கிட்ட பிரிச்சிட்டோம். தனி கொடுத்துட்டு போக போறோமா? இனிமே அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துப்பாங்கிறது சந்தேகம். தனிமைனா என்ன, பிரிவுனா என்ன, வேதனைனா என்னன்னு அந்த ராமநாதனுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். நீ அனுபவிச்சதை விட 10 மடங்கு வேதனை அவர் அனுபவிக்க போறாரு. நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். இனிமே இந்த வீட்டு வாசப்படி கூட மதிக்க கூடாது. போ, என்ன போ போங்கறீங்க? நான் எங்க போவேன்? அதான் உங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீ, நான் எதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போனா? நான் இங்கதான் இருப்பேன். கழுத்தறுப்புடா. கரெக்ட் சித்தி. தியாகு, என் பிள்ளைங்க எல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்கடா. சித்தப்பா, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க. இனிமே நான் உங்க அண்ணன் பையன் இல்ல, உங்க பையன். அப்பா, இந்த சொத்துக்களுக்கு எல்லாம் நான் தான் வாரிசுன்னு கையெழுத்து போடுங்க. என்னடா உளர்ற? உளர்ல, இப்பதான் தெளிவா இருக்கிறேன். பசங்க தான் போயிட்டானுங்களா,
இப்ப நீங்க ரெண்டு பேரும் அனாதைங்க தானே, இந்த காரு வீடு பங்களாவை எல்லாம் எதுக்கு? இதுக்கெல்லாம் நான் தான் வாரிசுன்னு கழுத்து போடுங்க. யூ ராஸ்கல். ஐயோ, அட பாவி, பாம்புக்கு பாலை வந்த மாதிரி நீ இந்த வீட்டுல ஒரு புள்ளை நினைச்சு வளர்த்துமே, நீ நல்லா இருப்பியா? கையெழுத்து போட்டா நான் நல்லா இருப்பேன், கையெழுத்து போடல நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. ஐயோ என்னங்க, போறோம் போறேன்னா இப்ப என்ன புருஷன் மேல சென்டிமெண்ட்டை பொழியிற? உங்ககிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு தெரியும். டேய் வாங்கடா, இதுக்கு அள்ளிட்டு போங்கடா. என்னங்க? ஐயோ என்னங்க, போங்க, பக்கடி வருவாரு. டேய் அடிச்சு கிடிச்சு போடாதீங்கடா, கையெழுத்து வாங்கணும். இந்த பங்களாவெல்லாம் எனக்கு தான். சித்தப்பன் கையெழுத்து போட மாட்டேங்கிறானா? அவங்கிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு தெரியும். போன வை. டே செல்வா, இந்த போட்டோ இருக்கவங்க யாரு கிடைச்சாலும் சரி, நம்ம இடத்துக்கு கொண்டாந்துரு. தலைவா, இவளுங்க உனக்கு மட்டும் விரோதிங்க இல்ல, எனக்கும் விரோதிங்க தான். கவலைப்படாத, இப்பவே கொண்டாறேன். சொல்லாத, செய். ராமநாதனால ஊரை விட்டு ஓடி போன அதே சங்கர் தான். சங்கர், இத்தனை நாள் எங்கடா போயிருந்த? ஊரை விட்டே ஓடுன எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிஞ்ச சோகம் ஒரு பக்கம், அந்த ராமநாதன் எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு வேதனை ஒரு பக்கம். இதனால என் மனநிலையே சரியில்லாம நான் எங்கெங்கயோ சுத்தாகும். மனசெல்லாம் ஞாபகப்படுத்தது. இப்ப என் பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க இருக்காங்க? அவங்கள நான் உடனடியா பாக்கணும். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலப்பா. உனக்கு திருடங்கிற பட்டத்தை சுமத்தி உன் குடும்பத்தை ஊற விட்டே துரத்திட்டான் பையா சித்தப்ப. ராமநாதன், என்னப்பா சித்தப்பா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னியாமே? அத பத்தி நான் கவலைப்படல. ஏன்னா நீயே கொஞ்ச நேரத்துல கையெழுத்து போட்டுருவ. எப்படின்னு பாக்குறியா? சங்கரு, அதான் நம்ம பழைய சங்கரு, ஞாபகம் இருக்கா? அவன் ஏன் நல்ல நேரமோ இல்ல உன் கெட்ட நேரமோ தெரியல, திரும்பி வந்துட்டான். அவனை விட்டே வனஜா கிரிஜாவை கடத்திக்கிட்டு வர சொல்லிட்டேன். அந்த மடையனும் தான் பொண்ணுங்க தான் தெரியாம கடத்திட்டு வர போயிட்டான். ரொம்ப நாளாவே வில்லனா உன் பக்கத்திலேயே சுத்திட்டு இருக்கிறவன். 50 லட்சம் ரூபாய் போச்ச ஞாபகத்துல இருக்கா? அந்த பணத்தை நீ தான் ஆட்களை வச்சு எடுத்துட்டு வர சொல்லு சங்கர நம்ப வச்ச. சங்கர் தான் பணத்தை எடுத்துட்டு போயிட்டான்னு ஒன்ன நம்ப வச்ச. இந்த ஆள் மறந்திருப்பான், ஆனா நடந்தது என்னால எப்படி மறக்க முடியும்?
பிராமணாதா, என்ன திருடனாக்கி கொலகாரனாக்கி என் குடும்பத்தையே நிர்மூலமாக்கினல்ல. இப்ப பார் உன் குடும்பத்தை நான் என்ன பண்றேன். என்ன தேர்ற பெட்ரோலா எடுத்து கொடுக்க வேண்டா, ஊத்தி கொடுத்து. கையெழுத்து போட்டு. ஐயோ வனிதா, லக்ஷ்மி. என்னங்க, அவங்க ரெண்டு பேரும் நம்ம பொண்ணுங்க தாங்க. என்னடா குடும்பத்தில் ரெண்டு டிக்கெட் குறையுதேன்னு பார்த்த. ராமநாதா கையெழுத்து போறியா இல்ல வம்சத்தை அழிச்சிட்டுமா? அப்பா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்ம சொத்து இருந்து என்னப்பா பிரயோஜனம்? பேசாம கையெழுத்து போட்டுருங்கப்பா. தம்பின்னா தம்பிதான். ஏய் அவனை மட்டும் விடுங்கடா. என்னண்ணே அப்பா கையெழுத்து வாங்கிரு. கத்தியில பேனா? இல்லடா, பேனால கத்தி. கத்துன குத்திருவேன், குத்துனா செத்துருவேன். ஐயா
ஏறமாட்டு பிரமாண பஞ்சா மறக்கிற மாதிரியாத்தா கிட்ட வராதே வீசிடுவேன். ஐயோ பிரமாண பதில் இருக்குதே, இந்த பார் என்ன முன்னாடி சரியா போச்ச. என்ன முதல்ல கேட்டிருக்கலப்பா, நல்லா இருந்துச்சு. வர அஞ்சு ரூபா நடக்கலாம் எங்க